நோக்கி பார்த்ததினால்
எனக்காக சிலுவையிலே உங்களை ஒப்பு கொடுத்தீங்க ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுவோமா எல்லாரும் சததை உயர்த்தி தயவு செய்து இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் சததை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து பேசுங்க ஆண்டவரை பார்த்து பேசுங்க எனக்காக சிலுவையில உங்களை ஒப்பு கொடுத்தீங்களே உங்களுக்கு நன்றின்னு சொல்லுங்க நன்றின்னு சொல்லுங்க விசேஷமாய் சபைக்காய் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு சபைக்காய் தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் எல்லாரும் அதை விசுவாசிப்போம் விசுவாசிப்போம் சபைக்காய் என்றால் எனக்காக சபையாகிய எனக்காக மனவாட்டியாகிய எனக்காக ஆமென் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவக்கு ஜனங்களுக்காக இயேசு சிலுவையிலே தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார் யோவான் அவரை பார்த்து சொல்லும்போது உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து சிலுவையிலே தீர்த்து விட்டார் ஆனால் யாரெல்லாம் அந்த சிலுவையை நோக்கி பார்த்தாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பாவ மன்னிப்பு அவங்களுக்கு அந்த விடுதலை அவங்களுக்கு அந்த சுகம் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஆமே நாங்களும் உலகத்தாராய் இருந்தோம் ஆண்டவரே உலகத்தாராய் இருந்த எங்களை நம்முடைய பிள்ளைகளாய் நீர் எங்களை சேர்த்து கொண்டீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அவர் உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது அவர் சொல்கிறார் நான் எல்லாரையும் என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் நன்றி செலுத்துவோமா ஆண்டவரே அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களுக்கு என்னை ஆண்டவரே சொந்தமாக நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க சததை உயர்த்தி சொல்லுங்க அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்துக்கு நான் அந்நியன் அல்ல அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களுக்கு நான் சொந்தமானவர்
சிலுவையிலே நீர் எனக்கு வைத்திருக்கிற பாவ மன்னிப்புக்காக நன்றி ஒவ்வொன்றா சொல்லுங்க சிலுவையிலே நீங்க எனக்கு வைத்திருக்கிற பாவ மன்னிப்புக்காக நன்றி என்னுடைய பாவத்தை மட்டுமல்ல ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பேதுருல வாசிக்கிறோம் சர்வலோகத்தின் பாவத்தையும் நீக்குகிற ஆமென் அவர் ஜீவாதார பலியாய் கிருபாதார பலியாய் நமக்காக சிலுவையிலே தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் சர்வலோகத்தின் பாவத்தையும் தீர்த்து விட்டு ஆமென் 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 அவர் கிருபாதார பலி ஹalleluya வேற எந்த சிந்தனைக்கு இடம் கொடுக்காதீங்க சிலுவையை நோக்கி பாருங்க சிலுவையை நோக்கி பார்த்து ஒவ்வொன்றா அதற்கு நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க நல்ல சததை உயர்த்தி சொல்லுங்க இந்த சிலுவையிலே எனக்கு வச்சிருக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க நல்ல இன்ஹெரிட் பண்ணிக்கங்க சொந்தமாக்கிக்கங்க சொந்தமாக்கிக்கங்க எல்லாரும் கொஞ்ச நேரம் எழுந்து நிற்கலாமா ஒரு 10 நிமிஷம் நல்ல விடுதலையோடு கூட வாயை திறந்து சொல்லுங்க ஆமென் சததை உயர்த்தி சொல்லுங்க சிலுவை என்னுடைய ஆசீர்வாதத்திற்காக சிலுவை ஒரு நாள் சிலுவை சபிக்கப்பட்டதாய் இருந்தது சிலுவையின் மரணம் ஒரு சாபம் நிறைந்த மரணமாய் இருந்தது ஆனால் இயேசு அதை ஏற்றுக்கொண்டபடியாலே என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த சாபங்களை நீர் நீக்கி விட்டீர் நல்ல தைரியமா விசுவாசத்தோடு சொல்லுங்க நீங்க என்னோட பாவத்தை மாத்திர நீக்கல என்னுடைய சாபங்களை நீங்க நீக்கி விட்டீங்க அறிக்கை பண்ணுங்க வாய்களை திறந்து சொல்லுங்க நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே என் தகப்பன் வழியாய் வந்த பாவத்தின் சாபங்கள் என் தாயின் வழியாய் வந்த பாபத்தின் சாபங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை நீங்களாக்கி மீண்டு கொண்டீங்களே உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நாங்க ஒரு forgiven generation நாயங்களை வைத்திருக்கிறீங்க மன்னிக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் ஆமென் ஆமென் இயேசுவின் நாமத்தினாலே அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கும்படியாய் தேவனங்களை வச்சிருக்கிறீங்களே உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya ஹalleluya நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா உம்மை நோக்கி பார்த்ததினால் பிழைத்து கொண்டோமையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே பலியாக உன்னத பலியாக ஆமென் எனக்காக ஆண்டவரே உங்களை நீங்க ஒப்பு கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி சிலுவையில் எனக்கென்று வைத்திருக்கிற உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதங்களுக்காக நன்றி எல்லாரும் சொல்லுங்க சிலுவையில் எனக்கென்று நீர் வைத்திருக்கிற உம்முடைய பரிபூரண ஆசீர்வாதங்களுக்காக நன்றி 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 உம்முடைய பரிபூரணத்தினாலே நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம் இந்த சிலுவையின் பரிபூரண ஆசீர்வாதங்களினாலே நான் கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறேன் சொல்லுங்க ஆமென் 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 நான் கிருபை பெற்றவன் சொல்லுங்க நான் கிருபை பெற்றவன் சொல்லுங்க யாரும் அமைதியா இருக்காதீங்க ஹalleluya 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 விசுவாசமாகிய கரத்தை நீட்டி அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம் விசுவாசமாகிய கரத்தை நீட்டி ஆமென் ஆமென் விசுவாச அறிக்கை பண்ணுங்க அந்த சிலுவையில என்னெல்லாம் பார்க்கறீங்களோ உங்க வாழ்க்கையில என்னெல்லாம் குறைவா இருக்குதோ அதை சிலுவையில இருக்கிறதா பாருங்க அதை சிலுவையில இயேசுப்பா நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிறார் தயவு செய்து அதை பெற்றுக்கொள்ளுங்க அதை பெற்றுக்கொள்ளுங்க என் வாழ்க்கைய ஆண்டவரே நான் சிலுவையில பார்க்கும்போது என் வாழ்க்கை சிலுவையில நான் பார்க்கும் பொழுது அது ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்குது என் சரீரத்தை சிலுவையின் மூலமாய் பார்க்கும் பொழுது என் சரீரம் சுகமடைந்ததா இருக்குது ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தை சிலுவைக்குள்ள நான் பார்க்கும் பொழுது என் குடும்பம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமா இருக்கு என் தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது ஹalleluya 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 உங்களுக்கு நன்றி ஆவியானவரே உங்களுக்கு நன்றி ஆவியானவரே எங்களை வாழ வைக்க
வைத்து கொண்டேன் ஐயா மீட்கும் பொருளாக மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்தீர் ஐயாவே மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்தீர் ஐயா சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்று சகல ஆசீர்வாதங்களையும் எங்களோட வாழ்க்கையிலே நாங்கள் பெற்று அனுபவிக்கும்படி எங்களுக்கு வந்து எங்களுக்கு ஆமென் ஈவாய் கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரே உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் இலவசமாய் இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் இலவசமாய் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் ஆமென் நாங்கள் இலவசமாய் ரட்சிக்கப்பட்டோம் கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் நன்றி ஆண்டவரே இது தேவனுடைய ஈவு இது உங்களால் உண்டானது அல்ல எவ்வளவு சந்தோஷம் விசுவாசிப்போம் ஆமென் ஆமென் நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க நன்றி செலுத்துங்க இந்த சிலுவையின் ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வருவதற்கு நான் எந்த விதத்திலும் தகுதி இல்லை ஆனா என்னை தகுதிப்படுத்தின ஒரு தேவன் எனக்கு உண்டு சிலவில வைத்திருக்கிற ஆமென் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான சகல நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சிலுவையில எனக்கென்று வைத்திருக்கிற சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க ஒவ்வொன்னா சொல்லுங்க சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம் ஆறுதலுக்காக ஸ்தோத்திரம் பலனுக்காக ஸ்தோத்திரம் சுகத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஐஸ்வர்யத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே எனக்கென்று சிலுவையில வைத்திருக்கிற நிரந்தர பாவ மன்னிப்புக்காக ஸ்தோத்திரம் சாபங்களை நீக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே நல்ல பிதாவோடு என்னை ஒப்புரவாக்கினதற்காக ஸ்தோத்திரம் கரைதரை முதலானவைகள் இல்லாத பரிசுத்தமும் பிழையற்றதுமான சபையார் முன்பாய் நிறுத்தி கொள்ளுவதற்கு ஆண்டவரே சிலுவையில எனக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆமென் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அந்த உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உபத்திரவப்படுகிற எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஆமென் ஆண்டவரே உபத்திரவங்களை ஏற்றுக்கொண்டீங்க
உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆமே நாமே 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 ஹalleluya ஹalleluya பிதாவாகிய தேவன் தனக்கு உலகத்துக்கு யாருக்குமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய தன்னுடைய செல்ல குமாரனாகிய இயேசுவையே நமக்காக சிலுவையிலே ஒப்பு கொடுத்து விட்டார் என்றார் அவரோடு கூட இயேசுவோடு கூட மற்றெல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி சொல்லுங்க ஆமாண்டவரே இயேசு கிறிஸ்துவை எனக்காக ஒப்பு கொடுத்த பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எனக்காக ஒப்பு கொடுத்த என் பரம பிதாவானவர் அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னுடைய சகல நன்மைகளையும் எனக்கு நீங்க கொடுக்காம இருக்கிறது எப்படி ஒன்று கூட சிலுவையின் ஆசீர்வாதங்களை நான் மிஸ் பண்ணிர கூடாது நம்ம ரெண்டு வாரமா கேட்டுட்டு இருக்கோம் சிலுவை என்னோட வாழ்க்கையில வீணாய் போக கூடாது சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு என்னோட வாழ்க்கையில என் குடும்பத்தினர் வாழ்க்கையில என் பிள்ளைகளோட வாழ்க்கையில என் சந்ததியினோட வாழ்க்கையில என் சந்ததியினுடைய சந்ததியின் வாழ்க்கையில சிலுவை வீணாய் போய் விட கூடாது சிலுவையினுடைய அந்த 100 விதமான ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்று அனுபவிக்கணும் ஹalleluya நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் நாமத்தினால் சத்துருவை தோற்கடித்த சிலுவை சத்துருவை தோற்கடித்த சிலுவை சத்துருவினுடைய அவனுடைய எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரிந்து கொண்ட சிலுவை ஆமென் இயேசு அந்த சிலுவையிலே எல்லாவற்றையும் அவனுடைய வல்லமைகளை எல்லாவற்றையும் உரிந்து கொண்டா சத்துருவுக்கு எமேல அதிகாரம் இல்ல சொல்லுங்க சத்துருவுக்கு எமேல அதிகாரம் இல்ல சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் பிள்ளையாய் நான் இருக்கிறபடியினால சத்துருவுக்கு எமேல அதிகாரம் மரணமே உன் கூரங்கே பாதாளமே உன் ஜெயமெங்கே என்று சொல்லுகிற வீர முழக்கம் இடுகிற தேவ ஜனங்களா தேவனங்களை நீர் வைத்திருக்கிறீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya 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 முழு உள்ளத்தோடு உமக்கு நாங்கள் துதிக்கு மகிமை ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஹalleluya வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டு கூட்டி ரத்தத்தினால் எல்லாரும் பாடுவோம் வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தால்
ஸ்தோத்திரம் எங்கள் வாழ்க்கையில ஜெயம் கொடுக்கிற எங்கள் தேவனுக்கு ஆமென் எங்களை வாழ வைக்கிற எங்கள் தெய்வத்துக்கு வாழ்நாள் எல்லாம் ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் இதை சம்பாதிக்கவில்லை, எங்களுடைய கையின் கிரியைகளினாலே இதை நாங்கள் சம்பாதிக்கவில்லை. இலவசமாய் இந்த தேவ நீதியை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நம்முடைய தேவன் நல்லவர். மறுபடியுமாய் இந்த மூன்று நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். இந்த நாட்கள் நம்முடைய ஆண்டவர் நமக்காக மறித்த அந்த சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ளும்படியாக இந்த நாட்களை நாம் நியமித்திருக்கிறோம். ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சத்தத்தை உயர்த்தி, அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி, நிறைய இடங்களில் சத்தத்தை உயர்த்தி சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளும் சொல்ல முடியும். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆண்டவராக இயேசு சிலுவையில் ஏராளமான ஆசீர்வாதங்களை தம்முடைய பிள்ளைகளாக நமக்கு தேவன் ஆயத்து படித்து வைத்திருக்கிறார். அல்ல, நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, சுகத்தை சொல்லுவோம், ஆசீர்வாதங்களை சொல்லுவோம், சமாதானத்தை சொல்லுவோம், வேறு என்னெல்லாம் சொல்லலாம், வேறு என்னெல்லாம் சொல்ல முடியும், நிறைய காரியங்களை நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள்,
நம்முடைய குடும்பத்தில் சமாதானம், கைச்சகிர காரியங்களிலே ஒரு பெருக்கம், ஒரு வளர்ச்சி. அப்படி நிறைய ஆவிக்குரிய காரியங்களையும் உலகத்தினுடைய காரியங்களையும் நிறைய நம்ம என்ன செய்ய முடியும்னா நம்ம சொல்ல முடியும். ஆனால் அத்தனை ஆசீர்வாதங்களிலும் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, பாவ மன்னிப்பை தேவன் நமக்கு கொடுக்க தேவன் விரும்புகிறார். ஆமே. தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறது எது? முதல்ல தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறது பாவ மன்னிப்பை. தேவன் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். ஏன் தேவன் நமக்கு பாவ மன்னிப்பை சிலுவையில் நமக்காக சம்பாதித்தார் அப்படின்னு சொன்னால், இந்த பாவம்தான் மற்ற எல்லாவற்றிற்கும் வேராய் இருக்கிறது. உங்களுக்கு கடந்த நாட்கள் நான் சொன்னது போல, கீழே வேர் பாவமாயிருந்தால் மேலே முளைக்கிற செடி பாவத்தினுடைய செடியாகத்தான் இருக்க முடியும். மேலே வியாதிங்கிற ஒரு செடி முளைக்கும், தரித்திரம் என்கிற ஒரு செடி முளைக்கும் இல்லையா, பிரச்சனைகள் என்கிற ஒரு செடி முளைக்கும், சாபம் என்கிற ஒரு செடி முளைக்கும். அப்படியே கீழே நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா வேறு எதுவாக இருக்கும் அப்படின்னா பாவமாய் மாத்திரமே இருக்கும். அந்த பாவத்தினுடைய விளைவு தான் என்ன, நம்ம இன்றைக்கி இத்தனை காரியங்களை நாம் சந்திப்பதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அந்த பாவம் நம்முடைய வாழ்க்கையில் குடிகொண்டிருக்கிறது. அந்த பாவம்தான் தேவனை விட்டு நம்மை பிரித்தது. தேவனை விட்டு நம்மை பிரித்தது. வேதத்தில் ரோமரின் புஸ்தகம் 3:23 ரோமர் 3:23 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் மாறி போனோம். ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது எப்படி உருவாக்கினார் சொல்லுங்க, எப்படி உருவாக்கினார்னா தேவ சாயலாக நம்மை உருவாக்கினார். ஆண்டவர் நம்மை உருவாக்கும் போது மகிமை நிறைந்தவர்களாய் நம்மை உருவாக்கினார். நம்ம மகிமை உள்ளவர்களாய் நம்ம இருந்தோம். ஆனால் உலகத்தில் ஒரு மனிதன், டார்வின் அப்படிங்கிற ஒரு மனுஷன் சொல்லும்போது, மனிதன் எதிலிருந்து வந்தான்னு சொன்னார், மனுஷன் குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொன்னார். அவர் மனிதனை பார்க்கிற போது அவருக்கு எப்படி தெரிஞ்சது, அவங்க அம்மா எப்படி தெரியுது, அவங்க அப்பா எப்படி தெரிகிறாங்க அப்படின்னா குரங்கு மாறி அவங்களுக்கு தெரிஞ்சது. ஒருவேளை இன்னைக்கு நான் ஆண்டோடி பிள்ளைகளாகி நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், நம்முடைய வாழ்க்கை ஏன் அப்படி மாறினது? இந்த வேதம் தெளிவாகி சொல்கிறது, நம்ம எல்லாரும் பாவம் செய்து என்ன ஆயிட்டோம், தேவ மகிமையை நம்ம எழுந்து போயிட்டோம். பாவம் செய்ததுனால ஆண்டுடைய சாயலை நம்ம எழுந்து போனோம். பாவம் செய்ததுனால தேவ மகிமையற்றவர்களாய் நம்ம கடந்து போனதுனால ஆண்டவர் அந்த இடத்திலே நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும்படிக்கு தேவன் விரும்புகிறார். முதல்ல ஆண்டவர் நம்ம கொடுக்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன என்று சொன்னால் பாவ மன்னிப்பு. இது எத்தனை பேருக்கு இதில் சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய பண ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறார், சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாரும் கையை வைத்து அல்லேலூயா ஆமென் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய சுகத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறான்னு சொன்னால் கையை வைத்து அல்லேலூயா சொல்லுவோம். அதை சந்தோஷமாய் பெற்றுக்கொள்கிறதுல நம்ம ரொம்ப சந்தோஷமாய் நம்ம இருப்போம். ஆனால் தேவன் நமக்கு ஒரு பெரிய பாவ மன்னிப்பை சிலுவையில் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னால், பணத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், சுகத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறார், உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களை சம்பாதித்து வைத்திருக்கிறார் என்று சொல்லும்போது நமக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் எதில் இருக்கிறது இல்லை. தேவன் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுல நம்ம நிறைய நேரத்தில் அதில் நாம் சந்தோஷப்படுகிறது கிடையாது. எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதோ அதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையை கவனிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சுகம் வந்துடும், ரொம்ப ஈஸியாக சுகம் வந்துடும். ஒரு மனிதனை பார்த்து ஆண்டு சொன்னாரே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறதோ, உன்னுடைய நீ எழுந்து உன் படுக்கையை மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறது சுலபமா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கிறது சுலபமா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு சொன்னாரே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னாரே. பின்னால் அடுத்தது என்ன சொன்னார்னா, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ நட அப்படின்னு சொன்னபோது ஒரு நொடியில் அவன் என்ன செஞ்சிட்டான்னா அவனுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு காலமும் நம்முடைய வாழ்க்கையில் சுகவீனமாய் பலவீனமாய் ஆசீர்வாத குறைவோடு கூட சாபங்களோடு கூட கண்ணீரோடு கூட வேதனைகளோடு கூட நம்முடைய வாழ்க்கை காணப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற காரணம் எது அப்படின்னு சொன்னால் நம்முடைய பாவங்கள் காரணமாக இருக்கிறது. அந்த பாவத்திலிருந்து தேவன் நமக்கு ஒரு விடுதலை தருவதற்காகவே இந்த உலகத்திற்கு ஆண்டவராக இயேசு கடந்து வந்தார்.
சிலுவையிலே அவர் செய்த முதல் வேலை என்ன அப்படின்னா நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்தார். பாருங்க அடுத்த வசனம் பாருங்க, அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்ம நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்று எழுதப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா சொல்றார், இலவசமாய் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த பாவ மன்னிப்புக்காக ஒருவேளை ஒரு மிகப்பெரிய பிராயச்சித்தம் செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருந்தார்னா, அப்பதான் ஆண்டவர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறனுடைய மேன்மை நமக்கு என்ன செய்யும், விளங்கும். ஒருவேளை இன்னைக்கு ஒரு பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு 100 கிலோ வெயிட்டுள்ள ஒரு சிலுவையை தூக்கிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் நீங்க நடக்கணும். அப்படி நடந்தீங்கன்னா தான் உங்களுக்கு நானே இந்த பாவ மன்னிப்பை தருவேன் என் ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் இங்க எத்தனை பேர் அந்த பாவ மன்னிப்பை பெற்றிருக்க முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்க. சில நேரத்தில் நமக்கு அது தெரிகிறதே கிடையாது, நம்ம அதை யோசிக்கிறதே கிடையாது. ரொம்ப ஈஸியா ரொம்ப சுலபமாக ஆண்டவர் இந்த பாவ மன்னிப்பை தருகிறதுனால அவருடைய மேன்மை நமக்கு புரியறதே இல்லை. அது எவ்வளவு விலையேற பெற்ற ஒன்று அப்படிங்கிறத நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறதுல நம்மால் புரிந்து கொள்ளவே முடிகிறது இல்லை. சில நேரத்தில் நாங்கள் கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு எதிர்பாராமல் ஒரு வீட்டுக்கு ஜெபித்திற்காக கடந்து போனோம். அப்போ நான் அங்கே நின்று கொண்டிருக்கும் போது ஒரு காரியத்தை நான் யோசித்து பார்த்தேன். இவ்வளவு உயரமான ஒரு இடத்துல வந்து நம்ம இருக்கிறோம், ஆனால் கண்களுக்கு எட்டின தூரம் ஒரு சமவெளியை போல நமக்கு அங்கே தெரிகிறது. நிறைய வீடுகள் இருக்குது, சின்ன சின்ன மலைகள் இருக்குது, சமவெளியை போல தெரியுது. அப்போ நான் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எப்போ தெரியும் தெரியுமா? நீங்கள் சிந்தித்து பார்க்கணும். புறப்பட்ட இடம் கோயமுத்தூர், கோயமுத்தூர்லேருந்து புறப்பட்டு மேட்டுப்பாளையம் போய் அந்த மேட்டுப்பாளையத்துலேருந்து எப்படி வரணும், அப்படியே மலை ஏறி 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 ஹேர்பின் பண்ணி ஏறி 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 அப்புறம் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு மனிதன் நினைத்து பார்க்கும்போது தான் எவ்வளவு உயரத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு மனுஷன் நிச்சயம் முடியும், புரிந்து கொள்ள முடியும். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்க தெரியாத ஒரு மனிதன் தேவனுக்கு என்ன செய்ய முடியாதுன்னா நன்றி சொல்ல முடியாது. தான் இருக்கிற உயரத்தை அவனால் புரிந்து கொள்ளவும் முடிய முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு பாவ மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். இந்த பாவ மன்னிப்பை இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவங்க எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க. என்னெல்லாம் செய்கிறாங்க, இன்னைக்கு அக்கினி குண்டத்தில் நடக்கிறாங்க, அக்கினி நெருப்பில் நடக்கிறாங்க, அக்னி குண்டத்தை எடுக்கிறாங்க, அலகு குத்திக்கிறாங்க, கிரேனை தன்னுடைய முதுகில் அப்படி ஓட்ட போட்டு அந்த தோலில் என்ன செய்கிறாங்க, இந்த கிரேனில் அப்படியே தூக்கி தொங்குறாங்க. அவங்களெல்லாம் போய் நீங்கள் கேட்டு பாருங்க, ஏன் இப்படி செய்கிறீங்க, எதற்காக இப்படி செய்கிறீங்க அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நாங்கள் என்ன செய்கிறோம், பாவ பிராயசித்தம் செய்கிறோம். அப்படி செய்தவர்களாயிடம் இருந்து அதற்கு பிறகு ஆண்டவராக இயேசுவினத்தில் கடந்து வந்து அப்படி எதுவுமே செய்யாமல் ஒரு பாவ மன்னிப்பு உங்களுக்கு இலவசமாய் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஆச்சரியப்படுவோம். அதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாமா, அதுக்கு ஒன்றுமே செய்ய வேண்டாமா, கொஞ்ச தூரம் கூட நாங்கள் நடக்க வேண்டாமா, நெருப்பில் நடக்க வேண்டாமா, அக்னி குண்டு நாங்கள் தூக்க வேண்டாமா, அலகு குத்த வேண்டாமா, கிரேனில் நாங்கள் தொங்க வேண்டாமா, எதுவுமே செய்யாமல் எங்களுக்கு பாவ மன்னிப்பு வந்துடுமா என்று ஆச்சரியத்தோடு என்ன செய்வோம், நம்ம கேட்கிறவர்களாக இருப்போம். ஆனால் அப்படி எதுலையுமே நம்ம கடந்து போனதில்லை. அக்னி குண்டு என்னைக்காவது தூக்கியிருக்கிறீங்களா, நெருப்பில் என்னைக்காவது நடந்திருக்கிறீங்களா? யோசி பாருங்க, சிலுவையை தூக்கிட்டு என்னைக்காவது நீங்கள் போயிருக்கிறீங்களா? இன்னைக்கு முஸ்லீம் சகோதரர்கள் செய்கிறதை போல அங்கே என்ன செய்வாங்கன்னா இதை மார்பில் மாறி மாறி அடித்து கொள்ளுவார்கள். அடி சும்மா கையில் அடிச்சுக்குவாங்க, எது வரைக்கும் அடிப்பாங்க தெரியுமா, அடித்து 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 இந்த இடமெல்லாம் அப்படியே ரத்தம் கண்ணி ரத்தம் வழிகிற அளவிற்கு அடிச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட முஸ்லீம் சகோதரர்கள் இப்படி செய்வாங்க. இந்து சகோதரர்கள் இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா நெருப்பில் நடப்பாங்க, அக்னி கொண்டு தூக்குவாங்க, என்னென்னமோ பயங்கர காரியங்களை செய்வாங்க. அநேக கிறிஸ்தவர்களை போய் பாருங்கள், இந்தோனேஷியா போன்ற தேசங்களை போய் பாருங்கள், சிலுவையிலே தங்களை அறிந்து கொள்கிறார்கள், சிலுவையிலே தங்களை அடிச்சுக்கிறாங்க, சிலுவையை தூக்கி சுமந்து கொண்டு போகிறாங்க. அன்றைக்கி நாங்கள் ஊட்டிக்கு போகிறோம், அப்படி மேலே கொஞ்சம் தூரம் இந்த பர்லியாருக்கு மேலே போகும்போது ஒரு திரளான கூட்டம் ரோட்டில் நடந்து போகிறாங்க. என்னங்க இவ்வளவு பேர் போகிறாங்க, போலீஸ் நிறையா இருக்குது, ஒருவேளை ஏதோ பிரச்சனையோ ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பக்கத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் வரிசையாக போயிட்டுருக்குறாங்க, எல்லாரும் கையிலும் பெரிய சிலுவை, ஆளுக்கு ஒரு பெரிய சிலுவையை தூக்கிட்டு அந்த ஹேர்பின் பண்ணில் அப்படி ஏறி 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 நடந்து போகிறாங்க. ஒருவேளை அப்படி போனாதான் உன்னுடைய பாவ மன்னிப்பை நீ பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் சொல்லியிருப்பாரானால் எவ்வளோ மைல் நடக்கிறது, எவ்வளோ பெரிய சிலுவையை நம்ம தூக்குவோம்,
எவ்வளவு பிராயசித்த நம்மால பண்ண முடியும் ஒருவேளை அப்படி செய்தும் ஒருவேளை பாவம் மன்னிப்பு நமக்கு கிடைக்கலனா எத்தனை போராடுவோம் பாருங்க ஆனா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு அந்த பாவம் மன்னிப்பை தேவன் எப்படி கொடுத்தார்னா இலவசமாய் ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டு இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நம்மை நீதிமான்களாய் நம்மை மாற்றுகிறார் நம்முடைய பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கிறார் நம்முடைய பாவங்களை தேவன் மன்னிக்கிறார் ஒன்று யோவானின் புத்தகத்தில் வாசிக்கிற போது ஒன்று ஆறாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனம் ரொம்ப அழகாய் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்படுகிறது கழுவப்படுகிறது இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தேவையானது என்ன தெரியுமா பிரயாசம் அல்ல நமக்கு தேவையானது பிரயாசம் அல்ல நமக்கு தேவையானது ஒரு சிலுவையை தூக்கி கொண்டு போகிற அனுபவங்கள் அல்ல நமக்கு தேவையானது மார்பிலே அடித்துக் கொள்கிற அனுபவங்கள் அல்ல நமக்கு தேவையானது ஒரு பயங்கர காரியங்கள் அல்ல நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று ஆண்டவர் மேல நம்ம என்ன செய்யணும் நம்முடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும் அதுதான் அந்த 22வது வசனத்தை பாருங்க 22வது வசனம் வாசிங்களே அதே அதிகாரத்தில் ரோமரின் புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கிற ஒரு தேவன் நீதி இந்த பாவ மன்னிப்பை எப்படி பெற்றுக்குவோம் சிலுவையிலே ஆண்டவர் நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம எப்படி சுதந்திரித்து கொள்வோம் அது நம்முடைய வாழ்க்கையில எப்படி பலிக்கும் எப்படி பலிக்கும் ரொம்ப அழகா சொல்றாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அது நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும் இந்த அறிவு நமக்கு வேணும் நல்ல கவனிங்க ஒரு மனிதனுக்கு விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா அதை குறித்த அறிவு ஆண்டவரை குறித்த அறிவு நமக்கு பெருகும் போதே நமக்கு என்ன வரும் விசுவாசம் வேதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டு இல்லை பிரசங்கிக்கணும் பிரசங்கம் வரும்போது நிறைய பேர் கேள்விப்படுவார்கள் கேள்விப்படுகிறவர்கள் என்ன செய்வாங்க விசுவாசிப்பார்கள் விசுவாசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க தொழுது கொள்வார்கள் வேதத்தில் வாசிக்கிறோம் சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள் நீங்கள் அறிந்திருக்கிற சத்தியம் உங்களை விடுதலையாக்கு நீ ஆண்டவருடைய பிள்ளைகள் நான் உங்களை பார்த்து ஒரு கருத்து சொல்றேன் சத்தியத்திலே நீங்கள் தேறினவர்களாய் மாற வேண்டும் ஆறுதலான ஒரு செய்தி கொடுத்தா அந்த நேரத்தில் அழுதுகிட்டே நீங்கள் கேட்பீங்க இல்லை ஆறுதலான ஒரு செய்தியை முன்னால் நின்று ஒருத்தர் கொடுக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க கண்ணீர் வரும் ஏன்னா உங்கள் பிரச்சனை அது தானே அதனால் நமக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும் யாரோ நம்மளை தட்டி கொடுக்கறதை போல இருக்கோ அப்படியே கண்ணீர் வரும் அப்படியே நம்ம அழுகிறவர்களாக இருப்போம் ஆனால் வேதம் சொல்கிறது அப்படி நமக்கு விடுதலை வருவதில்லை விடுதலை எப்படி வரும்னா நீங்கள் சத்தியத்தை அறிய 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 ஆண்டவராகிய இயேசு யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிற போது அவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்கிற அறிவை நான் பெற்றுக்கொள்கிற போது அவரை அறிகிற அந்த அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வருகிற போது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வரும் ஆனால் தான் வசனத்தை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல வசனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஆண்டவரை நம்ம நல்ல தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும் அது நடக்கும்போது தான் அநேக சூழ்நிலைகளிலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம விடுதலை பெற முடியும் அந்த வேத வசனத்தை கொஞ்சம் பாருங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றுகிற விசுவாசத்தினாலே அது நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும் நல்ல சொல்லுங்க ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே சம்பாதித்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையிலே பலிக்க வேண்டுமானால் நான் அவரை விசுவாசிக்க வேண்டும் அவரை விசுவாசிக்கிற போது அது எனக்கு பலிக்கும் ஆமே அவரை விசுவாசிக்கிற போது வேற எதையும் ஆண்டவர்களை செய்ய சொல்லல வேற எந்த ஒரு காரியத்தை தேவன் செய்ய சொல்ல அவர் ஏற்கனவே எனக்காக செய்து முடித்திருக்கிறார் அவர் செய்து முடித்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் தேவன் எதிர்பார்க்கிற ஒரே காரியம் என்னன்னா ஆண்டவர் அது எனக்கு தருவார் என்கிற தேவன் மேல நமக்கு இருக்கிற விசுவாசம் அந்த விசுவாசத்தினால்தான் அந்த தேவ நீதி அந்த பாவ மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்கிறது பலிக்கிறது அடுத்து வரி என்ன சொல்லுது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது வரும் அது பலிக்கும் ரொம்ப அழகா சொல்றார் ஆண்டவர் யாருக்கு இது பலிக்கும் எத்தனை பேருக்கு இது நடக்கும் ஒருவேளை முன்னால நிற்கிற எண்ணிலிருந்து ஒருவேளை இந்த பின்னால் உட்கார்ந்து இருக்கிற சகோதரர்கள் வரைக்கும்
இங்கிருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் இந்த ஆண்டவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே அது அவர்களுக்கு வந்து பலிக்கும் நடக்கும். சிலுவையில் ஆண்டவர் சம்பாதித்து வச்சிருக்கிற ஆசீர்வாதத்திற்கு நாம் அத்தனை பேரும் தகுதியுடையவர்கள் அப்படிங்கிறது ஆண்டவருடைய பிள்ளைகள் முதல்ல நினைச்சிருக்கோம். நாம் விசுவாசிக்கணும், அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஒருவேளை எலியாவை நீங்கள் பார்க்கலாம், எலிசாவை நீங்கள் பார்க்கலாம், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை ஒருவேளை நீங்கள் யோசித்து பார்க்கலாம், தாவிதை யோசித்து பார்க்கலாம், தானியலை யோசித்து பார்க்கலாம், மோசேயை நீங்கள் யோசித்து பார்க்கலாம். இவர்கள் எல்லாரையும் யோசித்து பார்த்துட்டு நம்மை நம்ம யோசித்து பார்க்கும்போது நம்ம யார் அவங்க கண்ணுக்கு தெரியும் சொல்லுங்க. ஒரு மோசேயை நீங்கள் யோசித்துட்டு அடுத்து உங்களை யோசித்து பாருங்க, எப்படி தெரியும் சொல்லுங்க. சாதாரணமானவனாய் தெரியும், பாவியிலும் பிரதான பாவியாய் நம்மை தெரியும். ஏன் அப்படின்னா மோசே யாரு? மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி மோசை இல்லை, அவனோடு கூட நான் முகமுகமாய் நான் பேசுவேன். ஆண்டவர்கிட்ட மோசை எப்படி பேசுறாரு? முகமுகமாய் பேசுறாரு. அப்போ இந்த மோசை திடீர்னு நீங்கள் வந்து நின்றுட்டார்னா நம்ம எல்லாரும் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? நாரதனி நடுவில் உண்மையாகவே கர்த்தர் மோசை இங்கே அனுப்பி விட்டார். இப்போ மோசை வந்து நிற்கிறார், எலியா வந்து நிற்கிறார், எலிசா வந்து நிற்கிறார், ஆபிரகாம் வந்து நிற்கிறார், என்ன செய்வீங்க சொல்லுங்க? என்ன செய்வோம்? நான் நினைக்கிறேன் மொத்த சபையும் தடால்னு ஒரு காலில் விழுந்துருவோம். செய்வோமா செய்ய மாட்டோமா? ஒரு கன்வென்ஷனுக்கு ஒரு கன்வென்ஷன் ஸ்பீக்கரை கூப்பிட்டு நம்ம வச்சுருக்கிறோம், வந்து செய்தி கொடுக்குறாரு. நம்ம எல்லோரும் என்ன செய்கிறோம்? நம்ம அறியாமல் போய் மங்கால் போட்டு நின்றுக்கிறோம். எதுக்காக? சோமனுக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக. அவரை யாராக பார்க்குறோம்? ஆண்டவருக்கு சமீபமானவராய் அவரை பார்க்குறோம். நம்ம யாராக பார்க்குறோம்? கொஞ்சம் தூரமாக நிற்கிறவங்களா பார்க்குறோம். ஆபிரகாம் எப்படி பார்க்குறோம்? ஆண்டுடைய சிநேகிதனாகி பார்க்குறோம், ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமானவராகி பார்க்குறோம். மோசேயை யாராக பார்க்குறோம்? தேவனோடு கூட முகமுகமாய் பேசுகிறவராய், ஆண்டவரோடு ரொம்ப நெருக்கமானவராகி பார்க்குறோம். நம்ம யாராக பார்க்குறோம்? ஆண்டவருக்கு ரொம்ப தூரமானவர்களாய், எத்தனையோ கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஆண்டவருக்கு தள்ளி நிற்கிறது போல நம்ம ஒன்று இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லி தெரியுமா? எலியா நம்மை போல, மிச்சத்தை சொல்லுங்க, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாய் இருந்தும் என்று சொல்லப்படு. அப்போ எலியா ஒரு பெரிய ஆள் கிடையாது, மோசே ஒரு பெரிய ஆள் இல்லை, ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபோ ஒரு பெரிய ஆட்களோடும் கிடையாது, அவங்கெல்லாம் பெரிய ஆட்கள் கிடையாது. நமக்கும் அவங்களுக்கு என்ன வித்தியாசம்னா நம்மை போல அவர்களும் பாடுள்ள மனிதர்கள் தான், நம்மை போல அவர்களும் சாதாரணமான மனிதர்கள் தான். ஆனால் அவர்களுக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய வித்தியாசம் என்னன்னா அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள், நம்ம அந்த இடத்துல கொஞ்சம் குறைவாக இருக்கிறோம். அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள், நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கொஞ்சம் விசுவாசத்தில் குறைபுள்ளவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆகார சாப்பாடு செஞ்சுருப்பீங்க, நல்ல பிரியாணி செஞ்சு வச்சுருப்பீங்க, பிரியாணி செஞ்சுருப்பீங்க, பக்கத்தில் நல்ல கிரேவி செஞ்சு வச்சுருப்பீங்க, அப்புறம் இந்த சைடு கொஞ்சம் ஊறுகாய் இருக்கும், இதெல்லாம் நிறையா இருக்கும். ஒவ்வொன்றையும் எடுத்து நம்முடைய பிளேட்டுக்கு கொண்டு வருவதற்கு அங்கே என்ன வேணும்? ஒரு கரண்டி வேணும். அந்த கரண்டி எப்படி இருக்கும்? பிரியாணி எடுக்கிறதுக்கு அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஸ்பூனை போட்டு வச்சுட்டாங்க. பிரியாணி எடுக்கிறதுக்கு அம்மா என்ன பண்ணிட்டாங்க? ஸ்பூன் போட்டு வச்சுருக்கிறாங்க. இங்கே சட்னி எடுக்கிறதுக்கு எதை வச்சுட்டாங்க? குழம்பு கரண்டி தூக்கி சட்னி பாத்திரத்துக்குள்ளே போட்டுட்டாங்க. எப்படி இருக்கும் யோசி பாருங்கள். இந்த ஸ்பூனில் பிரியாணி எடுத்து 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 போட்டுட்டு இருந்தா ஒரு 10 தடவை போட்டாங்கன்னு அம்மா போதுமானு நிறுத்துங்க, கை வலிக்க போது நிறுத்துங்கமான். பிரியாணி எடுக்கிறதுக்கு என்ன கரண்டி வேணும்? அதுக்கு ஒரு அன்னக்கரண்டி வச்சுருக்கிறோம். அந்த அன்னக்கரண்டி அகலமாக இருக்குது. அந்த கரண்டியை கொண்டு அந்த பிரியாணி அந்த சாப்பாடை எடுக்கிற போது தான் நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நிறைய நேரத்தில் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுக்கிறதுக்கு ஸ்பூனு மாதிரி நம்முடைய விசுவாசம் இருக்குது. நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது? ஸ்பூனு மாதிரி இருக்குது. இந்த ஸ்பூனை கொண்டு எதை எடுக்கலாம்? வெரி குட். ஸ்பூனை கொண்டு நீங்கள் எதை தான் எடுக்க முடியும்? ஊறுகாய் தான் எடுக்க முடியுமே தவிர ஸ்பூனை வச்சு நீங்கள் எதை எடுக்க முடியாது. பிரியாணியெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. பிரியாணி இங்கே எடுத்து போதுமான அளவுக்கு உங்கள் தட்டு கொண்டு வரதுக்கு பொழுது படிஞ்சிடும். இன்றைக்கி தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு இந்த விசுவாசமாகிய கரண்டியை நம்ம எப்படி வச்சுக்க தருமா? சின்ன ஸ்பூன் அளவில் இருக்குது. எலியாவுடைய விசுவாசம் அன்னக்கரண்டி அளவில் இருக்குது. அன்னக்கரண்டி அளவில் எலியாவுடைய விசுவாசம் இருக்கிறது இல்லையா? இன்னைக்கு எலிசாவினுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? பலகாரம் அரிக்கிற அரிகரண்டி போல இருக்கு. அவர் அப்படி எடுத்தாலும் அவ்வளோ பெருசு வருது. எலியா எடுத்தால் இவ்வளோ பெருசு வருது. நம்ம எடுத்தால் இவ்வளோ பெருசாக வருது. ஏன் அப்படின்னா
இன்னைக்கு நம்முடைய நம்முடைய விசுவாசத்தினுடைய அளவில தான் நம்ம வேறுபட்டிருக்கிறோமே தவிர எதில வேறுபடல பிறப்பில வேறுபடல பிறப்பில வேறுபடல அல்லது நம்ம வளர்ந்த விதங்களிலே நம்ம வேறுபடல அல்லது நம்முடைய சரீர அளவில் என்ன செய்யல வேறுபடல என்னைப் போல தான் எலியாவும் எல்லாம் சொல்லுங்க என்னைப் போல தான் எலியாவும் என்னைப் போல தான் எலிசாவும் என்னைப் போல தான் தாவீதும் என்னைப் போல தான் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் என்னை விட பெரியவர்கள் அவங்க இல்லவே இல்லை இதை ஆண்டோடி பிள்ளைகள் நல்ல விசுவாசிகள் நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை நான் பழகிட்டேன் ஒரு டெய்லரிங் எனக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரீஷியன் செய்கிற வேலையை நான் செய்வேன் அது எப்படி நான் படிச்சுட்டேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக்கல் வேலையை ஒருத்தர் செய்கிறார் அப்படின்னா நான் நின்று யோசிப்பேன் அவர் மாதிரி நானும் மனுஷன் தானே என்ன மாதிரி அவரும் ஒரு மனுஷன் தானே எப்படி என்னை விட அவர் சிறந்தவராக இருக்கிறாரு அப்போ நான் யோசித்து பார்த்தேன் அவர் கையில் ஒரு டெஸ்ட் இருக்கு அவர் கையில் என்ன இருக்கு ஒரு சிமெண்ட் போடுற கரண்டி ஒன்று இருக்கு அவர் கையில் ஒரு ஒரு சுத்தி இருக்கு இப்போ சுத்தியும் ஒரு ஒரு ரம்பமும் நான் வாங்கிட்டா நான் யாரு சொல்லுங்க சுத்தியும் ரம்பம் வாங்கிட்டு எலக்ட்ரிஷியன் இல்லை சுத்தியும் ரம்பமும் நான் வாங்கிட்டேன்னா நான் அவர் கார்பெண்டர் மாதிரி நானும் தான் கார்பெண்டர் அவர்கிட்ட ஒரு டெஸ்ட் இருக்கிற மாதிரி நானும் ஒரு டெஸ்ட்டை போய் வாங்கிட்டு வந்துட்டா நானும் யார் தான் நானும் ஒரு டெஸ்ட்டு நானும் ஒரு எலக்ட்ரிஷியன் தான் நானும் ஒரு எலக்ட்ரிஷியன் தான் அவர்கிட்ட அந்த சிமெண்ட் போடுறதுக்கு ஒரு மேசன் கரண்டி ஒன்று இருக்குது பாருங்க அதை ஒன்று வாங்கிட்டா நானும் யார் தான் நானும் மேசன் தான் இப்படி நான் நிறைய நேரத்தில் நினச்சேன் என்னை விட பெரிய ஆளுன்னு அவர் இல்லையே ஒரு டெய்லர் என்னை விட பெரிய ஆள் இல்லையே எனக்கு ரெண்டு கை இருக்கிற மாதிரி அவருக்கும் ரெண்டு கை இருக்குது எனக்கு ரெண்டு கண் இருக்கிற மாதிரி அவருக்கும் ரெண்டு கண் இருக்கு எனக்கு ரெண்டு கால் இருக்கிற மாதிரி அவருக்கும் கால் இருக்கு ஆனால் இந்த வேலையை அவர் எப்படி செய்ய முடிகிறது அப்படின்னு யோசிக்கும் போது நான் யோசித்தேன் என்னாலையும் செய்ய முடியும் எல்லாரும் சொல்லுங்க என்னாலையும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு அறிவு எனக்குள்ள வர ஆரம்பித்த பிறகுதான் நான் அதற்கு முயற்சி செய்ய ஆரம்பித்த பாருங்க அந்த இடத்துல அந்த வேலைகளை நான் பழகிட்டேன் இப்போ நீங்கள் விசுவாசிக்கணும் எலியாவிட நான் சின்னவன் சொல்லுங்க எலியா விட நான் சின்னவன் இல்லை இல்லை என்னை விட எலியா பெரியவர் இல்லை என்னைக்கு என்னை விட எலிசா ஒரு பெரிய ஆளுநர் கிடையாது என்னை விட ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் யார் இல்லை ஒரு பெரிய நபர்கள் ஒன்றும் கிடையாது என்னை போல அவர்கள் சாதாரணமானவர்கள் தான் ஆனால் அவர்கள் வித்தியாசமானவர்களாக இருக்கிறார்கள் எதில் வித்தியாசப்படுறாங்கன்னா என் ஆண்டவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தில் அவர்கள் வேற மாதிரி இருக்கிறாங்க இப்போ எலியா விசுவாசிக்கிறதை போல விசுவாசித்தா நானும் யார் தான் சத்தமாக சொல்லுங்க நானும் எலியா தான் எலிசா விசுவாசிக்கிறதை போல நான் விசுவாசிக்க கற்றுக்கொண்டால் நானும் யார் தான் நானும் எலிசா தான் ஆபிரகாமை போல விசுவாசிக்க கற்றுக்கொண்டால் நானும் யார் தான் நானும் ஆபிரகாம் தான் அப்படி நீங்கள் நினச்சி பாருங்க உங்களால் எழும்ப உங்களால் நிச்சயமாய் முடியும் இதில் தான் அவர்கள் வேறுபடுகிறார்கள் இது எப்படி வருது அப்படின்னா அந்த தேவனை அறிகிற அறிவில் தான் அது கடந்து வருகிறது ஆண்டவர் யார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இந்த ஆண்டவர் நல்ல கவனிங்க இந்த ஆண்டவர் சிலுவையிலே நமக்கு தேவையான அத்தனை ஆசீர்வாதங்களையும் சிலுவையிலே ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார் இது யாருக்கு வரும் வெரி குட் விசுவாசிக்கிற எல்லாருக்கும் வரும் வசனம் அப்படித்தான் சொல்லுது விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது என்ன செய்யும் அது பலிக்கும் இங்கே இருக்கிற சின்ன குழந்தைகள் விசுவாசிப்பார்களானால் அந்த பாவ மன்னிப்புள்ள வந்துடும் சின்ன குழந்தைகள் விசுவாசிப்பார்களானால் அந்த வல்லமையுள்ள வந்துடும் எலியாவை போலவே அவங்க வேலை செய்ய முடியும் எலிசாவை போல அவங்க வேலை செய்ய முடியும் அவர்கள் அருமையான தாவீதை போல தானியலை போல ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபை போல அவளால் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் ஆண்டவர் சொன்னாரு விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் அது பலிக்கும் ஆமே கை வச்சு சொல்லுங்க விசுவாசிக்கிற எனக்கு நடக்கும் விசுவாசிக்கிற எனக்கு நடக்கும் விசுவாசிக்கிற என் குடும்பத்துக்குள்ள அந்த ஆசீர்வாதங்கள் வரும் விசுவாசிக்கிற என்னுடைய வாழ்க்கையில அந்த பாவ மன்னிப்பு வரும் விசுவாசிக்கிற என் குடும்பத்துக்குள்ள ஆண்டவர் சிலுவையில சம்பாதித்த சமாதானம் வரும் சிலுவையில ஆண்டவர் சம்பாதித்த சுகம் என் வீட்டுக்குள்ள வரும் விசுவாசிக்கிற போது அது அவர்களுக்கு கடந்து வருகிறது பாருங்க அடுத்து இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் அதை அழுத்தி சொல்கிறார் பாருங்க எவர்கள் மேலும் அது பலிக்கும் என்ன இல்லை எல்லாரும் சொல்லுங்க என்ன இல்லை வித்தியாசமே கிடையாது எலியாவுக்கும் எனக்கும் எலிசாவுக்கும் வித்தியாசமே கிடையாது எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆனால் ஆண்டவரை விளங்கி கொள்கிற போது
தேவன் வச்சிருக்கிறது விளங்கி கொள்கிற போது அதை பெற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியுள்ளவன் என்பதை நாம் விசுவாசிக்கிற போது அது எம் வாழ்க்கையிலும் என்ன செய்யும் பலிக்கும் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆண்டவர் சிலுவையிலே சம்பாதித்த அந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வீணாகி விடக்கூடாது ஆமென் அது வீணாக இருக்கக்கூடாது அம்மா நல்ல ஆகாரத்தை செஞ்சு நல்ல குக்கர் நிறையா நல்ல பிரியாணி செஞ்சு வச்சுட்டாங்க ஆனால் வெளியே போயிட்டு திரும்பி வராங்க ஒருத்தரும் சாப்பிடல என்ன சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்ச என்ன பண்ணிட்டீங்க எடுத்து பார்க்குறாங்க குக்கரில் இருக்கிற சாப்பாடு முழுவதும் கெட்டு போயிடுச்சு அப்படியே ஒரு ஆள் கூட சாப்பிடாம அதை அப்படியே கொண்டு போய் கொட்ட வேண்டிய ஒரு சூழலை வந்துட்டா அந்த தாய்க்கு எவ்வளோ துக்கமாக இருக்கும் பாருங்க சொல்லுவாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சேன் எவ்வளோ ஆசாசையாக இதை செஞ்சேன் எவ்வளவு பணங்களை செலவழித்து இதை செஞ்சேன் ஆனால் இப்படி இதை வேஸ்ட் பண்ணிட்டீங்களே இப்படி நஷ்டப்படுத்திட்டீங்களே அப்படின்னு அந்த தாய் கேட்பாங்க பாருங்க அதே மாதிரி தான் ஆண்டவர் சிலுவையிலே நமக்குரிய அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் சம்பாதித்து வைத்த பிறகு கூட இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அது வரவில்லை என்று சொன்னால் ஆண்டவர் சொல்லுவார் நான் பட்டப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே நான் பட்டப்பாடெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டீங்களே நான் அடைந்த அவமானங்களை நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க வேஸ்ட் பண்ணிட்டீங்களே பாருங்க இதை அப்படி வச்சுங்க ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வெளியே போயிட்டு வருவோம் ஏசாயா திருக்கசின் புஸ்தகத்தில் 53வது அதிகாரம் 11வது வசனம் பாருங்க 53:11 அவர் தம்முடைய ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் ஆண்டவர் எப்ப திருப்தி ஆவார் ஒரு தாய் எப்ப திருப்தி ஆவாங்க யோசி பாருங்க ஒரு அம்மா எப்ப திருப்தி ஆவாங்க நல்லா சாப்பாடை செஞ்சு வச்சு ஒருத்தருமே சாப்பிடாம அத்தனையும் தம் பிளேட்ல கொட்டி தான் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தாய் திருப்தி ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒரு நாள் இல்லை தனக்கு சாப்பாடே இல்லை என்று சொன்னாலும் தன்னுடைய கணவனும் தன்னுடைய பிள்ளைகளும் சந்தோஷம் அத்தனையும் சாப்பிட்டு அப்படியே பாத்திரத்தையே காலி பண்ணிட்டாங்கன்னா நான் உண்மையாக சொல்கிறேன் அந்த தாய்க்கு அங்கே சாப்பாடு இல்லை ஆனால் அந்த தாயினுடைய இருதயம் என்ன செய்யும் மகிழுகிறது அந்த மனைவியினுடைய இருதயம் மகிழுகிறது அதுக்கு தாங்க செஞ்சேன் நீங்கள் நல்லா சாப்பிடுங்கிறதுக்கு தான் செஞ்சேன் பிள்ளைகள் ருசிச்சு சாப்பிட்றாங்க ஓடி ஓடி வந்து சாப்பிட்றாங்க அந்த தாயினுடைய இருதயம் மகிழுகிறது தனக்கு இல்லையே என்கிற கவலை அவங்களுக்கு வருகிறதே கிடையாது அந்த தாயினுடைய அந்த மிகப்பெரிய பிரயாசம் அதுக்கு அவங்க காலையிலேருந்து வேர்த்து விறுவிறுத்து அந்த அடுப்புக்குள்ளே நின்று அந்த காரியத்தை செஞ்சாங்க பாருங்க அத்தனை கஷ்டமும் எப்போ மாறும் தெரியுமா எப்போ மறையும் தெரியுமா அந்த சாப்பாடை அந்த பிள்ளைகள் குடும்பத்தின் பிள்ளைகள் நல்லா சாப்பிட்டு நல்லா அதை என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு நல்ல பாத்திரத்தை காலி பண்ணி அம்மா ரொம்ப நல்லா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லும்போது அந்த தாயினுடைய அந்த வேதனை அங்கு மறக்கிறது வசனமே சொல்லுது 10 மாதம் ஒரு பிள்ளையை சுமக்கும் போது அந்த தாய்க்கு ஒவ்வொரு நாளும் வேதனை ஏன்னா இப்படி ஆனோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு வந்துடும் ஆனால் அந்த பிள்ளையை பெற்ற உடனே அந்த பிள்ளையின் முகத்தை பார்த்த உடனே அந்த தாயினுடைய வேதனை அப்படி மாறிடுமா வசனம் சொல்லுது அந்த 10 மாதம் பட்ட பாடு சாதாரணமாக இருக்காது ஏன் இப்படி வாழ்ந்தோம் ஏன் இப்படி ஒரு நிலைமை இப்படி ஒரு பிள்ளை எனக்கு தேவையா அப்படின்னு நினைக்கிற அளவிற்கு அவங்களுடைய வேதனை இருக்கும் ஆனால் அந்த பிள்ளையினுடைய முகத்தை அப்படி கண்ணில் பார்த்துட்டாங்கன்னா 10 மாத வேதனையும் ஒரு நொடியில் போயிருமா இந்த வேத வசனம் அதை சொல்லுகிறது அப்படி ஆத்தும வருத்தத்தினுடைய பலன் அவருக்கு ஒரு ஆத்தும வருத்தம் இருக்கு என்ன ஆத்தும வருத்தம் சிலுவையில் பட்ட பாடுகள் அவருடைய வேதனை கண்ணீர் அவமானங்கள் சாதாரணமானது இல்லை எதுவுமே அத்தனைக்கும் ஒரு ஒரு நோக்கம் இருக்குது என்ன நோக்கம்னா அந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிக்கணும் அவர் சிலுவையில் மறித்த பிறகும் நம்ம வியாதியோடு கூட இருந்தா பிரச்சனையோடு கூட வாழ்ந்தா சமாதானம் இல்லாமல் வாழ்ந்தா ஆசீர்வாதமே இல்லாமல் வாழ்ந்தால் பாவ மன்னிப்பின் நிச்சயம் கூட நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தா அவர் துக்கப்படுவார் என்ன சொல்லுவார்னா இவ்வளவு தியாகம் பண்ணியும் இவ்வளவு பாடுபட்டும் இவ்வளவு பெரிய ஒரு காரியத்தை நான் செய்தோம் இன்னும் என் பிள்ளைங்க இப்படியே இருக்கிறாங்களே என்று சொல்லி என்ன செய்வார்னா அவர் துக்கப்படுவார் அதை நாம் அடைகிற போது அந்த ஆத்தும வருத்தத்தினுடைய பலனாகிய அந்த சுகத்தை நான் பெறும்போது அந்த ஆத்தும வருத்தத்தினுடைய பலனாகிய பாவ மன்னிப்பை நான் பெறும்போது அந்த ஆத்தும வருத்தத்தினுடைய பலனாகிய சாபங்கள் நீங்கி நான் ஆசீர்வதிக்கப்படுகிற போதுதான் அவர் என்னாகிறார் அப்பதான் அவர் திருப்தி அடைகிறார் என்று வேதம் சொல்ல அப்ப இந்த ஆண்டவரை நீங்க புரிஞ்சுக்கணும்
நீங்க துக்கத்தோடு கூட இருந்தா ஆண்டவருக்கு பிரியம் இல்ல. நீங்க வியாதியோடு கூட இருப்பது தேவனுக்கு பிரியம் இல்ல. நீங்க சமாதான குறைவோடு கூட இருக்கிறது தேவனுக்கு பிரியம் இல்ல. இன்னும் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாம நீங்க அந்த பாவத்துக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறதுங்கிறது தேவனுக்கு பிரியம் இல்ல. அந்த விஷயம் இது தேவனுக்கு பிரியமே இல்ல. இதற்குரிய விடுதலைகளை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்கிற போதுதான் அவர் திருப்தி அடைகிறார். தன்னுடைய சிலுவையை குறித்து, தன்னுடைய சிலுவை மரணத்தை குறித்து, தம் மேல காரி உமிழப்பட்ட அந்த எச்சில்களை குறித்து, தன் வாங்கின அடிகளை குறித்து, தான் கடந்து போன அந்த பயங்கர பாதைகளை குறித்து அதை அவர் மறக்கணும் அப்படின்னு சொன்னா, அதை அவர் திருப்தியாய் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா, அதுக்குரிய பலன்களை ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்ம பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் வரும்? அவரை விசுவாசிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கையில் வரும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? அந்த தேவனை நன்றாய் புரிந்து கொள்கிறதுனால வரும், நன்றாய் விளங்கி கொள்கிறதுனால வரும். அடுத்த வசனம் பாருங்க, இன்னொரு கடினமான ஒரு காரியத்தை அங்கே சொல்லுகிறது. அந்த வசனம் கொஞ்சம் வாசிக்கிறக்கே, அடுத்த 25-26 வாசிக்கிறக்கே கொஞ்சம் கடினமாக இருக்கும், ஆனால் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். என்ன சொல்லு பாருங்க, பொறுமையாக இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாமே பொறுத்து கொண்டதை குறித்து. இருங்க இருங்க, அப்படியே போலாம், கொஞ்சம் கொஞ்சம் விளங்கிட்டு போலாம். முற்காலத்தில் நடந்த பாவங்களை தேவன் என்ன செஞ்சிட்டாரா? நல்லா சத்தமா சொல்லுங்க, முற்காலத்திலே நடந்த பாவங்களை தேவன் பொறுத்து கொண்டார். அந்த பொறுத்து கொண்டதை குறித்து அது அவருடைய நீதி. அவர் பொறுத்து கொண்டார் பாருங்க, அது அவருடைய நீதி. அந்த நீதியை காண்பிக்கும் பொருட்டாக வாசிங்க, தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குறவராய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். அது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப கடினமா இருக்கு. வீட்டில் போய் மறுபடியும் உட்கார்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு சொல்றேன், நல்ல கவனிங்க. மனிதனை தேவன் உருவாக்குறதுக்கு முன்னால, மனிதனை தேவன் உருவாக்குறதுக்கு முன்னால, பாவம் மனிதனுடைய வாழ்க்கையிலே பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? தீர்மானிக்கிறார். பிதா குமார் அன்னைக்கு நம்ம கேட்டதை போல பிதா குமாரன் பரிசுத்தாவி என்பவர் ஒரு காரியத்தை பேசி தீர்மானிக்கிறாங்க. என்ன தீர்மானிக்கிறார்னா, மனிதனை நான் உருவாக்க போறேன். இந்த மனிதனை உருவாக்குற போது இந்த மனிதன் என்ன செய்ய, எப்படி போயிடுவான்? அவன் மீறுதலுக்கு உட்படுவான், அவன் பாவம் செய்தவனாக போயிடுவான். அப்படி பாவம் செய்தவனாய் போகிற போது அவனுக்காக ஆண்டவராக இயேசு உலகத்திற்கு கடந்து போய் என்ன செய்வார்? அவனுக்காக பலியாவார். அந்த பலியின் நிமித்தமாக, அவர் சிந்துகிற ரத்தத்தின் நிமித்தமாக அந்த மனிதனுடைய பாவம் என்ன செய்யப்படும்? மன்னிக்கப்படும் அப்படிங்கிறத நல்ல கவனிங்க. மனிதனை தேவன் உருவாக்குறதுக்கு முன்னாலேயே தேவன் தீர்மானிக்கிறார். அதனால முற்காலத்திலே அப்படின்னு சொல்லியிருக்கு. மனிதனை தேவன் உருவாக்குறதுக்கு முன்னாலேயே தேவன் அப்படி பிளான் பண்ணுறார். இப்போ தேவன் மனிதனை உருவாக்கிட்டார், மனிதன் பாவம் செய்கிறான். பாவம் செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்யணும்? இன்னைக்கு நிறைய பேருக்கு விளக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை மனுஷன் சாப்பிடுவான்னு தெரியுமா தெரியாதா? தெரியுமில்ல. என்கிட்ட ஒரு தம்பி கேட்டான், அதை சாப்பிடுவான்னு தெரியுமா தெரியாதா அப்படின்னா, தெரியும் தம்பி அப்படின்னு. அப்புறம் அதை வச்சாரு அப்படின்னா, இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கும் புரியல. அவன் சொன்ன வேகத்தில் திருப்பி கேட்டேன், ஏண்டா நீ இப்படி கேட்பானவருக்கு தெரியுமா தெரியாதான்னு. தெரியும்னா பின்னே ஏண்டா உனைய சின்ன வயசில் கொண்டு போடலான்னு கேட்டேன். அப்படியே முடிச்சா, அப்படி தாண்டா அதையும் வச்சார்ன்னு சத்தமெல்லாம் எந்திரிச்சு போயிட்டான். அவனுக்கு அப்படி தான் பதில் சொல்ல வேண்டியது இருந்துச்சு. ஆனால் அதுக்குரிய பதிலை இந்த வேதம் சொல்லுகிறது. ஏவாள் போய் விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை பறிக்கும்போது தேவன் அடிக்கலை, தேவன் அடிக்கலை. அதை கொண்டு போய் ஆதாமுக்கு கொடுத்த போது, ஆதாம் வாங்கி சாப்பிட்ட போது தேவன் அதை தட்டிவிடல, தேவன் அதை அடிக்கல. இன்னொரு கேள்வி இருக்கு, என்ன கேள்வி இருக்கு தெரியுமா? நமக்குள்ள யார் இருக்கிறா? ஆவியானவர். 1 கொரிந்தியர் 3:16-17 படி நான் தேவனுடைய ஆலயம், எனக்குள்ள பரிசுத்தாவின் இருக்கிறார் இல்லையா? 1 யோவான் 4:4 படி உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள்ள இருக்கிறவர் பெரிய. இப்போ ஒரு பெரிய தேவனை, ஒரு பெரிய பரிசுத்தாவியானவரை எனக்குள்ள வைத்துக்கொண்டு நான் பாவம் செய்ய முடியுமா சொல்லுங்க? எனக்கு பதில் சொல்லு. பாவம் செய்ய முடியுமா? முடியாதுன்னு சொல்லுவோம், ஆனால் அதை வச்சுட்டு தானே பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அதை யோசி பாருங்க, எத்தனை பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்? இப்போ கையை தூக்குறதுக்கு யோசிக்கிற கதைக்கு வந்துட்டோம். எவ்வளோ பேருக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார்?
தூரமா இருக்கிறவங்களும் கேட்கிற எவ்வளவு பேருக்கு ஆவியன் இருக்கிறார் எல்லாருக்குள்ளேயும் ஆவியன் இருக்கிறார் இப்ப நான் திருப்பி கேட்கிறேன் இவ்வளவு பேருக்குள்ளேயும் ஆவியன் இருக்கும்போது நேத்து ஏன் இப்படி பேசுனீங்க போன வாரம் ஏன் இப்படி நடந்து கொண்டீர்கள் எப்படி இதை பார்க்க முடிஞ்சது எப்படி இப்படி நடக்க முடிஞ்சது எப்படி இதை செய்ய முடிந்தது அப்ப அவரே ஒரு பக்கம் உள்ள வச்சுட்டே இன்னொரு பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம் இப்ப அடுத்த கேள்வி என்னன்னா அப்படி நாம் பாவம் செய்யும்போது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னங்க பண்ணிட்டு இருக்கிறாரு என்னை அடிக்காம என்னை உதைக்காம என்ன பண்ணிட்டு இருக்கிறார் அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ள இருக்கு இதே கேள்விக்கு தான் இங்க பதில் சொல்லுது என்ன பதில் சொல்லுதுன்னா நல்ல கவனிங்க அருமையான ஏவாளும் அருமையான ஆதாமும் பாவம் செய்தபோது தேவன் அவர்களை என்ன செய்யல தடுக்கவும் இல்லை அடிக்கவும் இல்லை ஏன் அப்படின்னா இதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு உலகத்துக்கு வரப்போறார் உலகத்திற்கு வந்து சிலுவையில் அவர் என்ன செய்ய போறாரு மரிக்க போகிறார் அவர் பாடுபட போறாரு அவர் மரிக்க போகிறார் அந்த ஆண்டவராக இயேசு சிலுவையிலே இந்த ஆதாமுக்கும் இந்த ஏவாளுக்கும் அவருடைய சந்ததிகளாகிய நமக்கும் ஆண்டவராக இயேசு உருவாக்கி வைக்கிற பாவ மன்னிப்பு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வர வேண்டுமானால் பிதாவாகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் என்ன செய்யக்கூடாது கொல்லக்கூடாது இன்னைக்கு என்ன தேவன் கொல்லக்கூடாது இன்னைக்கு எனக்குள்ள ஆவியர் இருக்கிறார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நான் பாவம் செய்யறேன் இப்ப எனக்குள்ள இருக்கிற ஆவியர் இருக்கு என்ன தோணுதுன்னா இவனை எப்படியாவது கொன்னே போடணும்னு தோணுது ஆனா அவர் கொன்னே போட்டாருன்னு வைங்க எனக்காக ஆண்டவராக இயேசு சிந்தின அந்த சிலுவை அந்த இரத்தத்தினுடைய பிரதிபலனாகிய பாவ மன்னிப்பு என் வாழ்க்கைக்குள்ள என்ன செய்ய போயிடும் வராம போயிடும் இதை தடை செய்தது யாரு இதை தடை செய்தது யாரு எனக்குள்ள ஆவியர் தடை பண்றாரு அந்த நிலைமை வரக்கூடாதுங்கிறதுக்காக நல்ல கவனிங்க எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன செய்யறாருன்னா நான் பாவம் செய்கிற போது கொஞ்சம் அப்படி தள்ளி நிற்கிறார் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு நான் பாவம் செய்கிறேன் பாவம் செய்யும் போது குறுக்க நிக்காம ஆவியானவர் என்ன செய்யறாரு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு ஆவியானவர் உள்ள வச்சுட்டே நானே பாவம் செய்கிற போது ஆவியானவர் தள்ளி நிற்பதற்கு காரணம் என்னன்னா இங்க ஆண்டவராக இயேசு சிலுவையிலே அவர் மரித்து ரத்தம் சிந்தி அவருடைய ரத்தத்தினாலே என் பாவங்கள் கழுவப்படும் என்கிற ஒரு காரியத்தை வச்சிருக்கிறது பாருங்க அது எனக்குள்ள வந்து வேலை செய்வதற்காக ஆண்டவராக இயேசு பண்றாரு கொஞ்சம் தள்ளி நிற்கிறாரு இல்லைன்னா அவர் என்ன பண்ணிருப்பார் என்னை கொன்னே போட்டிருப்பார் இன்னைக்கு எனக்குள்ள ஆண்டவரை வச்சுக்கிட்டு நாம் பாவம் செய்கிற நேரங்களில் கொஞ்சம் அதை நினைச்சு பார்த்தோம்னா பயங்கரமாக இருக்கு அவர் என்னை கொன்று போடணும் அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதே ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கும்போது நான் பாவம் செய்கிறதுக்கு என்ன காரணம்னா அவர் தம் நீதிபரர் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்கிற அந்த தேவ திட்டமானது என் வாழ்க்கையிலே நிறைவேறுவதற்காக முற்காலத்திலே பாவம் செய்த காலத்தில் அவர் எப்படி இருந்தார் ரொம்ப பொறுமையாக இருந்தார் என்ன சொல்லப்போனா நம்ம பாஷையில் சொன்னால் பல்ல கடிச்சிட்டு அவர் ஓரமாக உட்காந்துட்டார் இன்னைக்கும் ஆவியானவர் படித்தான் இருக்கிறார் நம்ம பேசுகிற பேச்சு நம்ம நடந்து கொள்கிற காரியங்கள் அத்தனையும் தேவனுக்கு கோபம் ஒட்டுக்கு நல்லா கவனிக்கணும் நீங்கள் மீட்கப்படும் ஆளுக்காக முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள் தான் சொல்லியிருக்கே தவிர கோபப்படுத்தாதிருங்கள்னு வசனம் இல்லை மீட்கப்படுகிற நாளுக்காக நீங்கள் முத்திரையாக பெற்றுகிற பரிசுத்த ஆவியானவரை கோபப்படுத்தாதீர்கள் அப்படின்னு சொல்லல எப்படி சொல்லப்பட்டிருக்கு துக்கப்படுத்தாதீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனவரை துக்கப்படுத்துகிறோம் அவரும் துக்கம் நிறைந்தவராக இருக்கிறார் ஆனால் அவர் கோபப்பட்டு என்ன செய்யறதில்லை என்னைய அழித்து விடுகிறது இல்லை அவர் கொஞ்சம் அப்படி தள்ளி நின்று ஆண்டவராகி இயேசுவுக்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்து ஆண்டவராகி இயேசுவின் இரத்தத்திற்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுத்து ஆண்டவராகி இயேசுவின் சிலுவைக்கு இடம் கொடுத்து அந்த சிலுவை வீணாய் போய்விடக் கூடாது என்று பரிசுத்த ஆவியானவர் நினைக்கிறபடினால நான் சாகாமல் இருக்கிறேன் ஆமே பரிசு ஆண்டவராகி இயேசு சிலுவையிலே அவர் செய்த ஒரு மிகப்பெரிய தியாகம் அவர் கொடுத்த ஒரு பெரிய ஒரு பாவ மன்னிப்பு அவர் அடைந்த பயங்கர காரியங்கள் வீணாய் போய்விடக்கூடாதுன்னு எனக்கு மாத்திரம் அவர் சொல்லல தம்முடைய வாழ்க்கையிலும் அது வீணாயிடக்கூடாது என்பதினாலே என்ன செஞ்சிட்டார் தெரியுமா என் வாழ்க்கை நான் தப்பு பண்ணும்போதில் என்னை அடிக்கலை என் வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணும்போதில் என்னை கொல்லலை என் வாழ்க்கையில் நான் தப்பு பண்ணும்போதெல்லாம் அதற்குரிய தண்டனையை அவர் கொடுக்காதபடிக்கு அந்த கிருபையை எனக்கு கொடுத்து இன்னும் ஒரு விசை பாவ மன்னிப்பை பெறுகிறதுக்கு அவர் வழிவிடுகிற தேவனாக இருக்கிறார் நான் கிருபைக்கு இன்னொரு அர்த்தத்தை சொல்கிறேன் நல்லா புரிந்து கொள்ளுங்கள்
கிருபை என்பது எனக்கு தேவன் இன்னொரு விசை கொடுக்கிற வாய்ப்பு. ஆமென். கிருபை என்பது எனக்கு ஆண்டவர் இன்னொரு முறை எனக்கு கொடுக்கிற வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பை எனக்கு கொடுக்கிறார். நான் பரிசுத்தமாவதற்கு அவருடைய கிருபையின் மேலே கிருபை பெறுகிறோம். வேதத்தில் எபேசியர் 1:13 இன் படி பார்த்தீங்கன்னா, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே அவருக்குள் எனக்கு உண்டாகி இருக்கிறது. எது நிமித்தமாய்? கிருபையினுடைய ஐஸ்வரியத்தின்படி. அப்ப நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், எனக்கு இன்னொரு விசை வாய்ப்பை கொடுப்பதற்காக ஆண்டவராக இயேசு என்ன செய்கிறார்னா, தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே அவருக்குள் இருக்கிற மீட்பை கொண்டு எனக்கு என்ன செய்கிறார்னா, என் பாவங்களை மன்னிக்கிறவராய் அவர் இருக்கிறார். இதை நீங்கள் நல்லா விளங்கிட்டீங்கன்னு சொன்னால், நல்லா விளங்கிட்டீங்கன்னு சொன்னால், இந்த ஆண்டவருடைய சிலுவையின் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு விசுவாசத்தான வளர ஆரம்பிச்சிடும். ஆமே. ஒவ்வொரு முறையும் நம்முடைய வாழ்க்கையில் பயங்கர காரியங்கள் வரும்போதெல்லாம் நான் அடிக்கப்படாமல், நான் சாகாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நான் ஒன்று நினைக்கணும், எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்படுவதற்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய புத்தியும், நம் போன வாரத்தில் வாசித்தது மாதிரி, நம்முடைய புத்தியும் நம்முடைய மனசாட்சியும் அசுத்தமாக இருக்குன்னு போன வாரத்தில் வாசித்தோம். இப்போ நான் மறுபடியும் அதுக்கு சொல்கிறேன், என் புத்தியும் என் மனசாட்சியும் மறுபடியும் ஒரு விசை கூட சுத்திகரிக்கப்படுவதற்கு எனக்கு இன்னும் ஒரு 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 வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுக்கிறாரு. பார்த்தீங்களா, அதுதான் கிருபை கொடுத்துருக்கிறாரு. கிருபைங்கிறோம். கிருபைங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தேவன் தன்னுடைய இருதயத்தில் உண்டான இரக்கத்தின்படி, அவருடைய திட்டத்தின்படி ஆண்டவராக இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வழியை உருவாக்கி கொடுக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் நமக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறாரு. பார்த்தீங்களா, அதுக்கு பெரிதான் என்ன? கிருபை. அதுக்கு பெரிதான் கிருபை. அப்படி தேவன் கொடுத்ததுனால பாருங்க, 26 வசனத்தை பாருங்க, அதை அவர் காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுனுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். இதான் ஒரு பெரிய ரகசியம். ஆதாம தேவன் ஏன் அடிக்கலை? ஏவாளை தேவன் ஏன் தடுக்கலை? இன்றைக்கி நம்மளும் பாவம் செய்யும்போது தேவன் ஏன் நம்மளை கொல்லலை அப்படிங்கிறதுக்குரிய பதில் இந்த வசனம்தான். என்னன்னா, அவரை கிருபாதார பலியாக கொடுத்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவப்பட வேண்டும் என்பதற்காக நான் தப்பு செய்யும்போது கூட, நான் தவறாய் வாழுகிற போது கூட என்னை கொண்டு போய் இயேசுவுக்கு முன்னால் நிறுத்துவாரை தவிர என்னை கொண்டு போய் எங்கே போட்டுற மாட்டார், என்னை அடித்து கொண்டுற மாட்டார். ஒவ்வொரு முறையும் நான் பாவம் செய்கிற போது ஆண்டவர் என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துவார்? ஆண்டவராக இயேசுவுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துவார். ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்துக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துவார். அந்த பரிசுத்தாவியானவர் அல்லது பிதாவாகிய தேவன் ஆண்டவராக இயேசுவை பார்த்தோன்னு சொல்லுவார், குமாரனே, நீர் கிருபாதார பலியாய் நீர் மரித்து இவனுக்காக நீர் ரத்தம் சிந்தி உம்முடைய இரத்தத்தினாலே இவன் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக இவனை நான் கொல்லாம உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். பாருங்க, இவனை நான் அடிக்காமல், இவனை நான் தண்டிக்காமல் என்ன பண்ணிட்டு உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்கிறேன். எதற்குன்னா, உம்முடைய கிருபாதார பலி என் வாழ்க்கையில பலிப்பதற்காக, உம்முடைய பாவ மன்னிப்பு என் வாழ்க்கையில வருவதற்காக, சிலுவை வீணாய் போயிடாம சிலுவையில இவனுக்காக நீங்க சம்பாதித்த எல்லாம் இவனுடைய வாழ்க்கைகளை வருவதற்காக, இன்னும் ஒரு வாய்ப்பை அவனுக்கு கொடுப்பதற்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, அவனை கொன்று போடாம கொண்டு வந்து அவங்ககிட்ட நிறுத்திட்டேன், நான் தள்ளி நின்றுட்டேன். நீங்க உங்களுடைய கிருபை அவனுக்கு கொடுங்க, உங்களுடைய பாவத்தினால் உங்களுடைய ரத்தத்தினால் அவனை கழுவுங்க, உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுங்க என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நம்மை கொண்டு போய் ஆண்டவராக இயேசுக்கு முன்னால பிதாவாகிய தேவன் நம்மை நிறுத்துகிறவராயிருக்கிறார். அப்படின்னா அந்த பாவ மன்னிப்பை நான் பெற வேண்டும் என்பதில் ஆண்டவர் எவ்வளோ கவனமாக இருக்கிறாரு பாருங்க. இல்லை, எவ்வளோ கவனம், அத்தனை கோபம் இருந்தாலும், நான் செய்கிற பாவத்தின் நிமித்தமாய் அவருக்கு அத்தனை கோபம் இருந்தாலும் என்னை என்ன செய்யலை, என்னை அவர் கொண்டு போடுறதே இல்லை. ஏவாள் கை நீட்டி அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை அவள் பறிப்பாள் என்பது தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், நல்லா தெரியும். இந்த ஏவாள் கொடுத்த உடனே ஆதாமும் வாங்கி சாப்பிட்டுருவாரு அப்படின்னு சொல்லி பிதாவாகிய தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? நல்லா தெரியும். ஆனால் தேவன் ஏன் அதை தடுக்கலை, அல்லது தேவன் அவர்களை ஏன் அடிக்கலைன்னா அந்த பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். இன்னும் ஒரு காலத்தில் பாருங்கள், அந்த வசனம் சொல்லுது, பின்னால் ஒரு காலத்தில் பாருங்கள், இக்காலத்திலே
முதல்ல வசனம் எப்படி ஆரம்பிக்குது 25வது வசனம் எப்படி ஆரம்பிக்குது தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்திலே அந்த வசனம் முடியும் போது எப்படி முடியுது இந்த தேவனுடைய நீதிமானாக்கிறவராய் விளங்கும்படிக்கு இக்காலத்திலே அப்படி முடியுது அப்ப இக்காலம் ஒன்னு வருதுனே தேவனுக்கு எந்த காலத்துல தெரியுது முற்காலத்திலேயே தெரிகிறதுனால இக்காலத்திற்காக நம்மை வெச்சிருக்கிறார் நல்லா புரிஞ்சிட்டீங்களா முற்காலத்தில் நம்ம செய்த பாவத்திற்காக தேவன் நம்மை அடிக்காம நம்முடைய வாழ்க்கையில என்ன காலம் வரும் பின்னால ஒரு காலம் ஒன்னு வருது அந்த பிற்காலத்தில் ஆண்டவராக இயேசு சிலுவையில் மரிக்க போகிறார் ஆண்டவராக இயேசு ரத்த சிந்த போறாரு ஆண்டவராக இயேசு சிந்தின ரத்தத்தினாலே என்னுடைய பாவங்கள் பிற்காலத்தில் ஒரு நாள் மன்னிக்கப்பட போகுது என்பதற்காக இந்த முற்காலத்தில் செய்த பாவங்களை தேவன் என்ன பண்றாரு அப்படியே விட்டுட்டு அவர் அமைதியா பொறுமையா இருக்கிறார் பொறுமையா இருக்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் நடக்குது எவ்வளவு காரியங்களை செய்கிறோம் ஆண்டவர் நம்மை அடிக்கல எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறோம் தேவன் நம்மை கொல்லவே இல்லை ஏன் கொல்லவே இல்லைன்னா எனக்காக மரித்த இயேசு அங்கே நிற்கிறார் கிருபாதார பலி அங்கே நிற்குது எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் அங்கே நிற்குது எனக்காக அடிக்கப்பட்ட அந்த காயங்கள் அங்கே இருக்குது எனக்காக இன்னும் தழும்புகளாய் நிற்கிற காயங்கள் அங்கே இருக்குது அது வீணா வேஸ்டா போயிடக்கூடாது என்கிறதுனாலே அது போய்விடக்கூடாது என்பதற்காக என்னை தேவன் அவரே ஒரு தீர்மானம் பண்ணி என்ன பண்ணிடக்கூடாது என்னை அழிச்சிடாம என்னை கொண்டு போய் ஆண்டவராக இயேசுக்கு முன்னால் அவர் நிறுத்துகிறார் ஆண்டவராக இயேசு என்ன பண்ணுறாரு நம்முடைய ரத்தத்தினாலே நம்மை கழுவுகிறார் ஆண்டவர் சிலுவையினுடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுத்து நம்மை தகுதி வழிகளாய் மாற்றி இன்னும் ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னும் வாழுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து இன்னும் பரலோகம் போகிறதுக்கு ஒரு வாய்ப்பை தேவன் எனக்கு கொடுத்து இன்னும் நம்மளை வச்சிருக்கிறார் பாருங்க இதுக்கு காரணமே சிலுவைதான் காரணம் அதாவது பவுல் சொல்லும் போதே என்ன சொல்றார்னா சிலுவையில் அறியப்பட்ட கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன் இந்த காலத்தை தான் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சீர்திருத்தத்தின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த காலத்தை தான் சீர்திருத்தத்தின் காலம் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த காலத்துக்காக தான் நம்ம வைக்கப்பட்டிருக்கு விசுவாசிங்க ஒவ்வொருவரும் ஆண்டவராக இயேசு அவர் உங்களுக்காக சிலுவையில் பட்ட பாடுகள் அந்த பாடுகளின் நிமித்தமாய் ஆண்டவர் சம்பாதித்த ஒரு விஷயம் கூட நம்முடைய வாழ்க்கையில் வராமல் போகாது அது எல்லாருக்கும் உரியது விசுவாசிக்கிற எல்லாருக்குரியது என்ன இல்லை வித்தியாசமே கிடையாது பரிசுத்தவான் பரிசுத்தம் இல்லாதவன் அப்படிங்கிற வித்தியாசமே கிடையாது பரிசுத்தவானுக்கு எப்படியோ அதே போல பரிசுத்தம் இல்லாதவர்களையும் ஆண்டவராக இயேசுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்தும் போது இயேசுவின் ரத்தம் அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவளை பரிசுத்தவான்களாய் மாற்றுகிறது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் கண்களை மூடலாமா ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம் இப்போ ஆண்டவரை சொல்லுங்க ஆண்டவரே உம்முடைய கிருபை எவ்வளவு பெருசுப்பா உம்முடைய கிருபை அப்படின்னு சொல்றது எனக்கு கிடைத்த இன்னொரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிற இன்னொரு வாய்ப்பு ஆண்டவர்கிட்ட பேசுங்க பார்க்கலாம் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம் அதற்கு பிறகு நம்ம திருவிருந்த ஆராதனைக்குள்ள நம்ம கடந்து போக போகிறோம் எல்லாரும் பேசுங்க ஆண்டவர் கொடுத்து கிருபைக்காக ஸ்தோத்திரங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒருவேளை இன்னைக்கு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் கிருபை நமக்கு இருக்கிறதுனால பாவம் நம்மை மேற்கொள்ளாது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த கிருபை இருக்கிறதுனால நீ பாவம் செய்யலாமா செய்யக்கூடாதே என்று எழுதப்பட்டிருக்கு இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக இயேசு வைக்கப்பட்டிருக்கிறார் சிலுவையில் மரித்த இயேசு நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறார் அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே முதலாவது நமக்கு அந்த பாவ மன்னிப்பை தேவன் கொடுக்கிறார் அந்த பாவ மன்னிப்பு வரும்போதெல்லாம் ஆண்டுடைய சுகத்தை பெறுகிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிற போதெல்லாம் சிறுவிலே ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்களை நான் மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கு இன்னொரு முறை எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதுதான் கிருபைன்னு பேர் எல்லார் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சத்தத்தை உயர்த்தலாமா எல்லார் சத்தத்தை 10 நிமிஷம் 1 நிமிஷம் யோசித்து பாருங்க நான் 1 மணி நேரத்துக்கு மேலே நான் பேசிட்டு இருக்கிறேன் என் சத்தம் குறையவே இல்லை இல்லை 10 நிமிஷம் உங்கள் சத்தம் ஏன் குறையும் 10 நிமிஷம் உங்கள் சத்தத்தை உயர்த்தி வச்சோம் எனக்கு பார்க்கலாம் எல்லாருமே யாருமே இல்லை ஆண்டவர் சொல்றாரு அந்த அந்த ஆண்டவருடைய சிலுவையின் ஆசீர்வாதம் எல்லாரு மேலையும் பலிக்கும் இதில் எல்லாரு மேலையும் பலிக்கும் விசுவாசிக்கிற எல்லாருக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும் அது வித்தியாசமே கிடையாதுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கிட்டையும் தேவன் அந்த விசுவாசத்தை தேவன் எதிர்பார்க்கிறார்
எல்லாரும் சத்தமிட்டு நம்ம ஜெபிக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் இந்த சிலுவைக்கு முன்னால வந்து நிற்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த சிலுவையிலே நமக்காக தேவன் ஆயத்தப்படுத்தின ஆசீர்வாதங்களை அத்தனை பேரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய தேவனுடைய பெரிய திட்டமாய் காணப்படுகிறது. என்னை கொல்லுகிறது தேவ திட்டம் அல்ல, என்னை தண்டிக்கிறது தேவனுடைய திட்டம் அல்ல, சிலுவைக்கு முன்னால் என்னை கொண்டு போய் நிறுத்துவது தேவ திட்டம். சிலுவைக்கு முன்னால் என்னை கொண்டு போய் நிறுத்துவது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. சிலுவைக்கு முன்னால் ஆண்டவராக இயேசுவுக்கு முன்னால என்னை கொண்டு போய் நிறுத்துவது பிதாவினுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினாலே நான் கழுவப்பட வேண்டும் என்பது பிதாவினுடைய திட்டமாய் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. என்னை கொல்வதல்ல, என்னை கொல்லுவதில் இருக்கிற நிறைய பேர் கேட்குறாங்க, எனக்கு தேவன் அதை செய்வாரா? எல்லாருக்கும் தேவன் அதை செய்வார்னு தெரியும், ஆனால் எனக்கு தேவன் அதை செய்வாரா? வேதம் சொல்கிறது எல்லாரு மேலேயும் அது பலிக்கும், எல்லாரு மேலேயும் அது பலிக்கும், விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அது வரும். ஆண்டு ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு, வித்தியாசமே கிடையாது, வித்தியாசமே கிடையாது. யோசித்து பாருங்க, அந்த சிலுவையின் ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்னமும் தேவனனை உயிரோடு வச்சிருக்கிறாரு, இன்னும் என்னை உயிரோடு வச்சிருக்கிறார். சிலுவையில் ஆண்டவர் சம்பாதித்த அந்த அருமையான ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தில் ஒன்றை கூட நான் விட்டுவிடாதபடிக்கு எல்லாவற்றையும் நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எனக்கு இன்னும் அவர் வாய்ப்புகளை கொடுக்கிறார், இன்னும் வாய்ப்பை கொடுத்துட்டே இருக்கிறாரு, இன்னும் கிருபையின் மேலே கிருபையை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அவர் என்னை அழித்து போடுவது, என்னை கொன்று போடுவது அவருடைய நோக்கம் அல்ல, அவருடைய சித்தம் அல்ல. அதனால தான் முற்காலத்திலே பாவம் செய்த காலத்தில் அவர் பொறுமையாக இருந்தார். என்ன சொல்கிற மாதிரிங்க, நம்முடைய வாழ்க்கையில் கூட பாவங்கள் செய்த நேரத்தில், பாவங்கள் கடந்து வந்த நேரத்தில் தேவன் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் என்னென்னா, இயேசு சிந்தின ரத்தம் வேஸ்ட் ஆகிடக்கூடாது, ஆண்டவருடைய சிலுவையின் மரணம் வீணாயிரக்கூடாது, ஆண்டவர் பட்ட பாடுகள் வீணாயிரக்கூடாது. அந்த காரியங்கள் எம்மலை தான் பலிக்கும், இயேசுவின் சிலுவை பாடுகள் எம்மலை தான் பலிக்கும், இயேசுவின் சிலுவையில் சம்பாதித்த ஆசீர்வாதங்கள் எனக்குள்ளே தான் வரும். என்னை கொண்டு போட்டுட்டா அது எங்கே போக போகுது? பாவம் செய்கிற ஒவ்வொரு மனுஷனையும் கொண்டு போட்டுட்டா அந்த இயேசுவின் சிலுவைக்கு வேலை இல்லாமல் போயிருமே. பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதனையும் அவர் கொண்டு போடு விடுவார் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு சிலுவையில் பட்ட பாடுகள் வீணாயிருமே, சிலுவை வீணாயிருமே, அவர் சிந்தின ரத்தம் வீணாயிருமே, அவர் பட்ட பாடுகள் வீணாயிருமே, அவர் அடைந்த அவமானங்கள் வீணாயிருமே, அந்த சிலுவை வீணா போயிருமே. அது வீணாகிவிடக் கூடாது என்பதற்காக தேவன் என்னை குறித்து பொறுமையுள்ளவராயிருக்கிறார், தேவன் என்னை குறித்து பொறுமையுள்ளவராயிருக்கிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நான் சுகமாயிருக்கிறது உடைய சித்தம், நான் சுகமாக இருக்கிறது உடைய ஆசை, என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது உடைய ஆசை. ஆமே, நிறைய பேருக்கு பாவங்கள் மன்னிக்கப்படுமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தான் தேவன் இன்னும் நீ உயிரோடு வச்சிருக்கிறார். என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்கு தான் நாம் பாவம் செஞ்ச போது தேவன் நீ அடிக்கல, அதுக்காக தேவனை நீ அடிக்காம தேவன் பொறுமையுள்ளவராயிருந்து கொஞ்சம் அப்படி தள்ளி நின்று கொண்டு அவர் செய்த காரியம் என்னன்னா, ஆண்டவராக இயேசுவை எனக்கு நேரம் ஃபோக்கஸ் பண்றாரு, எனக்குள்ள ஆவியானவர் இருந்தும் நான் பாவம் செய்த பாருங்க, அப்பொழுது எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை கொன்று போடாமல் அவர் பொறுமையாக இருந்ததுக்கு காரணமே இந்த ஆண்டவராக இயேசுவின் சிலுவை என் வாழ்க்கையில் வேலை செய்யணுங்கிறதுக்காக, இயேசுவின் ரத்தம் என் வாழ்க்கையில் வேலை செய்யணுங்கிறதுக்காக, அவருடைய ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கைக்குள்ள வர வேண்டும் என்பதற்காக. என் பாவத்தை அவர் சகித்து கொள்ள முடியாமல் போனாலும், சகித்து கொள்ள முடியாமல் போனாலும், ஒருவேளை அது அவருக்கு எரிச்சலை ஊட்டுகிற செய்தியாய் அவருக்கு அதுக்கு காணப்பட்டாலும், அவர் பொறுமையுள்ளவராக இருந்ததுக்கு காரணம் இயேசுவின் சிலுவையை மேலே பலிக்கணும், அவர் இரத்தமினுடைய பாவங்களை கழுவணும், அவர் இரத்தமினுடைய பாவங்களை கழுவணும். எல்லாரும் ஸ்தோத்திரமானுங்க, எல்லா சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி நல்ல ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த அறிவு எனக்குள்ளே வரணும் ஆண்டவரே, இது என்னுடைய ஞானமாய் மாறணுப்பா, இது எனக்குள்ளே தங்கிவிடணும், இந்த செய்தி எனக்குள்ளே தங்கிவிடணும், எனக்குள்ளே தங்கிவிடணும். சொல்லுங்கள், எல்லார்கிட்டையும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்குள்ளே இந்த அறிவு வளரணும், எனக்குள்ளே இந்த விசுவாசம் வளரணும், எனக்குள்ளே இந்த விசுவாசம் வளரணும். ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஆண்டவரே உங்களை நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பாருங்கள், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உங்களை நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவரே உங்களை நாங்கள் துதிக்கிறோம்.
ஸ்தோத்திரம் நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாமா ஒரு பத்து நிமிஷம் இந்த நேரத்தில் அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளும்படி எல்லாரும் நாம் இந்த நேரத்தில் விசுவாசித்து அறிக்கை பண்ண போகிறோம் எவ்வளவு நல்ல ஒரு செய்தியை நாம் கேட்டோம் நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆகிலும் அந்த பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டு அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக நமக்கு வருகிற சகல இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதமான நன்மைகளையும் நாம் பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஆசையோடு காத்து ஆமேன் ஆமேன் எந்த விதத்திலும் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஆமேன் சிலுவையில் இயேசு பரிபூர்ணமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார் குடும்பத்துக்கு தேவையான சமாதானத்தை இயேசு சிலுவையிலே பரிபூர்ணமாய் சம்பாதித்து வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்துவுக்குள் சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கிறது சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கிறது ஆமேன் 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 சகல பரிபூர்ணமும் கிறிஸ்துவுக்குள்ளே வாசம் பண்ணுகிறது என்று நாம் வாசிக்கிறோமே அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து யாருக்காக வைத்திருக்கிறார் எனக்காக வைத்திருக்கிறார் எனக்காக வைத்திருக்கிறார் ஆமேன் சிலுவையை பார்க்கும் பொழுது ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு குறைவு கூட இல்லை தகப்பனே ஒரு குறைவு கூட இல்லை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அந்த சிலுவையை சந்தோஷமாய் ஆமேன் ஆண்டவரே எபிரேயர் 12:2 வாசிக்கிறதை போல தனக்கு முன்பாக வைத்திருக்கிற சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகிச்சிங்களே ஆமாண்டவரே ஆமேன் ஆண்டவரே அந்த சந்தோஷம் அவருடைய பிள்ளையாகிய நான் இந்த பூமியில் ஆசீர்வாதமாய் வாழுவதே அவருடைய சந்தோஷம் இந்த பூமியிலே நான் மன்னிப்பு பெற்றவனாய் வாழுவதே அவருடைய சந்தோஷம் இந்த பூமியிலே நான் தேவ சிலுவையின் ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் பெற்று வாழுவதே நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி பரிசுத்த ஆவியானவரே நன்றி 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 எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே நோக்கி பார்த்ததினார் பிழைத்து கொண்டேனையா உம்மை நோக்கி பார்த்ததினார் பிழைத்து கொண்டேனையா மறுபடியும் எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீரே எங்களை சத்தமா பாடலாம் எல்லாரும் சிலுவையில் தொங்கி நீரே நோக்கி பார்த்ததினார் பிழைத்து கொண்டேனையா உம்மை நோக்கி பார்த்ததினார் பிழைத்து கொண்டேனையா உம்மை நோக்கி பார்த்ததினார் பிழைத்து கொண்டேனையா மீட்கும் பொருளாக உம் ரத்தம் தந்திரையா மீட்கும் பொருள்
உம்ரத்தம் தந்தீரையா சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா சாத்தானை தோற்கடித்து சாவையும் வென்றீரையா ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக உலகின் இரட்சகரே உன்னத பலியாக எல்லாரும் சொல்லுவோம் உன்னத பலியாய் எனக்காக சிலுவிலே முற்றிலுமாய் உம்மை ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி சததை உயர்த்தி சொல்லுவோம் ஆண்டவரே சிலுவிலே என்னுடைய ஆவிக்குரிய சரீர பிரகாரமான பரிபூரண ஆசீர்வாதங்களுக்காக பரிபூரண ஆசீர்வாதங்களுக்காக எனக்காக சிலுவிலே உம்மை ஒப்பு கொடுத்ததற்காக நன்றி சகரியா 14:1 வாசிக்கிறோம் உன்னிடத்திலிருந்து கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும் உன்னிடத்திலிருந்து கொள்ளையானது உன் நடுவிலே பங்கிடப்படும் ஆமேன் ஆமேன் என் வாழ்க்கையில பிசாசு எதையெல்லாம் திருடிட்டு போனானோ திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான் ஆண்டவராக இயேசு சொல்கிறார் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன் கரங்களை தட்டி இயேசுப்பாக்கு நன்றி சொல்லலாம் நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க என் வாழ்க்கையில பரிபூரண நன்மைகளை தரும்படி பரிபூரண சுகத்தை தரும்படி பரிபூரண ஜீவனை தரும்படி பரிபூரண ஆசீர்வாதங்களை தரும்படி இன்றைக்கும் ஆண்டவர் அதே லைவா வச்சிருக்கிறார் அவருடைய இரத்தத்தினாலே நாம் அதை பெற்றுக்கொள்ளுகிறோம் எவ்வளவு பெரிய பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே நன்றி பரிசுத்தாவியானவரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆமென் ஹல்லேலூயா நம்ம எல்லாரும் அப்படியே நாம் திருவிருந்தாராதனைக்கு ஆயத்தமாகி நம்ம எல்லாரும் முன்னாலே கடந்து வருவோம் நம்முடைய நேரம் கடந்து போனபடினாலே சீக்கிரமாகி நாம் முடிக்கப் போகிறோம் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஆண்டவரையுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பேசி உங்கள் இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது நான் வருமளவும் என் மன்னத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரமின் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நான் வருமளவும் என் மனத்தை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார் நல்ல ஆண்டவரே இந்த திருவிருந்த ஆராதனைக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே கதாவே நீர் சொன்னீரே நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னீரே இன்னைக்கு நாங்கள் நினைவு கூறுகிறப்பா ஒரு காலத்திலே ஆண்டவரே பாவங்கள் பெருகின காலத்தில் கூட ஆண்டவர் பொறுமையாய் இருந்ததுக்கு காரணம் இப்படி ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் ஆண்டவராக இயேசு உலகத்திற்கு வந்து சிலுவையிலே மரித்து அவர் சிந்தின இரத்தத்தினாலே எங்கள் பாவங்கள் கழுவப்பட்டு அவர் இந்த உலகத்தில் எங்களுக்காய் மரித்ததுனால உண்டான ஆசீர்வாதங்கள் எங்கள் வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும் என்பதை ஆண்டவரே நீர் நினைத்து எங்களுடைய பாவங்களை நீர் பொறுத்து கொண்டீர் ஆண்டவரே எங்களை தண்டித்து விடாமல் எங்களை அழித்து விடாமல் ஆண்டவரே நீர் எங்களுடைய பாவங்களை நீர் பொறுத்து கொண்டீர் ஐயா இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே பரிசுத்தாவியனவரை எங்களுக்குள்ள வைத்து கொண்டு இன்னொரு பக்கம் நாங்கள் பாவம் செய்கிறவர்களாக இருக்கிற போது பரிசுத்தாவியனவர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிற இடத்துல பரிசுத்தாவியனவர் பொறுமையாய் பொறுமையாய் நான் பாவம் செய்கிற போது அதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருந்தாலும்
பெருமையாயிருந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த சிலுவை என் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு அவர் சிலுவையிலே தந்த ஆசீர்வாதங்கள் என் வாழ்க்கையிலே நிறைவேறும்படிக்கு அவர் பெருமையாயிருந்ததை நாங்கள் வேதத்தில் கற்றுக்கொண்டப்பா அதற்காக நன்றி சொல்கிறோம் அதனால் நாங்கள் பிழைத்திருக்கிறோம் அதனால் இந்த திருவிருந்தாரதனிலே மறுபடியும் பங்கு பெறுவதற்கு எங்களுக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது கர்த்தருடைய ஆலயத்துக்குள்ளே வருவதற்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கிருபை என்கிற பேரிலே எங்களுக்கு தந்ததுக்காக நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திருக்கிறப்பா இங்கு படைக்கப்பட்டிருக்க இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் பிதா குமாரன் சுத்தாவினவராகிய திரியேக தெய்வத்தின் நாமத்தினாலே உங்களுடைய ஊழியக்காரனாய் நான் பிரதிஷ்டை செய்கிறேன் ஆண்டவரே இந்த அப்பம் பிற்கப்பட்டவருடைய சரீரத்தின் அடையாளமாக இந்த திராட்சை ரசமானது எங்களுக்காய் சிந்தப்பட்ட ஆண்டவரே உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என் தேவநீர் அதை அப்படி அங்கீகரிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் இதை நாங்கள் புசித்து பானம் பண்ணுகிற போது என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தில் ஒரு பலத்த சுகமோ ஒரு பலத்த விடுதலையோ ஆண்டவராக இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களோ எங்களுக்குள்ளே எங்கள் மேல் அது பலிக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் எந்த வித்தியாசமுமே இல்லாமல் எந்த வேறுபாடும் இல்லாமல் ஆண்டவரே சிறியவர்கள் பெரியவர்கள் என்று இல்லாமல் பெண்கள் ஆண்கள் என்று இல்லாமல் ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் என்று இல்லாமல் பெரிய ஊழியக்காரர்கள் ஆண்டவரே சாதாரணமான விசுவாசிகள் என்று இல்லாமல் விசுவாசிக்கிற எங்கள் எல்லாருக்குள்ளேயோ அது பலிக்கிறதாய் வேறுபாடு இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் கடந்து வருகிறதா இருக்கிறதுக்காக ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அதற்காகவே இதை நினைவு கூறும்படிக்கு இதை எங்களுக்கு தந்திரே அதற்காகவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே உம்முடைய கிருபைக்குள்ள என் ஆண்டவர் மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரிலே அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி பிசியுங்கள் இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது நான் வருமளவும் என் மரணத்தை நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்றார் நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வோம் ஸ்தோத்திரம் பண்ணி நம்ம எல்லாரும் பெற்றுக்கொள்வோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நல்ல ஒரு செய்தி ஆண்டவர் நமக்கு கொடுத்தார் பாவம் செய்த போது கூட அந்த பாவ மன்னிப்பை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவனை அடிக்காமல் அவர் பொறுமையாயிருந்தார் இவ்வளவு அழகான ஒரு காரியம் பாருங்க பெற்றுக்கொள்ளுங்க அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடு இந்த திருவிருந்த ஆராதனையில் பங்கு பெறுங்க தைரியமாய் பங்கு பெறுங்க ஆண்டவரே உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே உங்களை நாங்கள் துதிக்கிற மகிமைப்படுத்துகிறோம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க நம்ம எல்லாரும் அறிக்க செய்வோம் இது எனக்காக பிற்கப்பட்ட தெய்வாட்டுக்குட்டி ஆகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாக இருக்கிறது நான் அவருடைய மாம்சத்தை பிசித்து அவருடைய ரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறபடினாலே நித்திய ஜீவன் எனக்குண்டு ஆண்டவராக இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களும் என் மேலே வந்து பலிக்கும் வித்தியாசம் இல்லாமல் என் மேலே வந்து பலிக்கும் நித்திய ஜீவன் எனக்கு கடந்து வரும் இரண்டாம் மரணத்துக்கு மேலே அதிகாரம் இல்லை அவருடைய தழும்புகளினால் நான் குணமாகிறேன் வியாதிகளுக்கு மேல் அதிகாரம் கிடையாது இயேசு சிலுவையிலே சம்பாதித்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்கும் நான் பங்காளியாயிருக்கிறேன் தரித்திரத்துக்கு மேல் அதிகாரம் இல்லை ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் எனக்கு கடந்து வருகிறபடினாலே சாபங்களுக்கு மேல் அதிகாரம் இல்லை நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் எனக்காக பிற்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி ஆகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாக இருக்கிறது நம்ம எல்லாரும் ஏகோபித்து ஸ்தோத்திரம் பண்ணி இதை நாம் புசிப்போம் போஜன பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது நான் வருமளவும் என் மனத்தில் நினைவு கூறும்படிக்கு இதை செய்யுங்கள் என்றார் இது எனக்காக பிடியப்பட்ட மெய்யான திராட்சி ஆகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமாய் இருக்கிறது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க இது உங்களுக்காக பிற்கப்பட்ட தேவாட்டுக்குட்டி ஆகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமும் எனக்காக பிழியப்பட்ட மெய்யான திராட்சி ஆகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமுமாய் இருக்கிறது எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க இன்னும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது இன்னும் எனக்கு ஒரு கிருபை கிடைத்திருக்கிறது
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதுக்கு இன்னும் எனக்கு ஒரு கிருபை கிடைச்சிருக்கு. தைரியமா சொல்லுங்க, இன்னும் எனக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகி இருக்கிறது. ஆமென், ஆமென், ஆமென். ஒன் மோர் சான்ஸ், ஒன் மோர் சான்ஸ் டு என்டர் இன் டு த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு, தேவ நீதியை பெறுகிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு, ஆண்டவர் எனக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு இன்னும் எனக்கு ஒரு வாய்ப்பு, ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்த சுகத்தை பெறுகிறதுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இவ்வளோ அருமையான கர்த்தர் நம்முடைய தேவன், எல்லாரும் அறிக்கை செய்வோம், இது எனக்காக பிடிக்கப்பட்ட மெய்யான திராட்சி ஆகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் துரு ரத்தமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவருடைய சகல பாவங்களை நீக்கி என்னை சுத்திகரிக்கிறது. ஆண்டவராக இயேசு என்னை பாவங்களரை நீ கழுவி என்னை ராஜாக்களும் என்னை ஆசாரிகளும் ஆக்கியிருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே பாவ மன்னிப்பாகிய மீட்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே எனக்குண்டாகி இருக்கிறது. இது எனக்காக பிழியப்பட்ட மெய்யான திராட்சி ஆகிய என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் திரு ரத்தமாக இருக்கிறது. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஏகோபித்து இதை நாம் பருகுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனையும் நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதித்து நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இன்னும் நீர் எங்கள் மேல கிருபை உள்ள தேவனாய், ஆண்டவராக இயேசு சிலுவையிலே சம்பாதித்த அத்தனை ஆசீர்வாதங்களையும் பாவ மன்னிப்பிலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்காக இன்னமும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை, ஒரு கிருபையை நீங்கள் தருகிறதுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற யாவரையும் ஆசீர்வதியும். இந்த மூணு நாளைக்குள்ள அநேக ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். எங்கள் விசுவாசம் இந்த மூணு நாளிலே வளரப்போகிறது. உமை குறித்து இன்னும் எங்களுக்கு ஆழமாய் நீர் கற்றுக் கொடுக்க போகிறீர். இன்னும் அநேகர் இந்த ஆராதனைக்கு கடந்து வர ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி அழைச்சு வைக்கிறோம். மீதி இருக்கிற ரெண்டு நாட்களும் தொடர்ந்து வருகிற சிலுவதியான ஆண்டவரே, இந்த கூட்டமும் உம்முடைய உயிர்த்தெழுதலை ஆண்டவரே நாங்கள் நீங்கள் கொண்டாடுகிற இந்த நாளும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாய் அமைய ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி அழைச்சு வைக்கிறோம். புறப்பட்டு கடந்து போகிறோம். உம்முடைய பிரசனம் எங்களோடு கூட கடந்து வரட்டும். சுகபத்திரமாய் விட்டு கடந்து போய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும்படி அழைச்சு வைக்கிறோம். பலப்படுத்துங்க, கிருபைகளை மறைத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஆண்டவரே சகல துதிகன மகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி, என் முழுலுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி, கத்த செய்த சகல உபகாரங்களை மறுவாதே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.